ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் அவனி சினிமாக்ஸ் சார்பாக குஷ்பு சுந்தர், அப்புறமா பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் சார்பாக ஏசிஎஸ் அருண்குமார் இவங்களோட தயாரிப்பில், டைரக்டர் சுந்தர் சி டைரக்ஷனில் சுந்தர் சி, தமனா பாட்டியா, ராசி கண்ணா இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து, 3 மே 2024 அன்னைக்கு ரிலீஸான ஒரு சூப்பரான காமெடி ஹாரர் ஃபிலிமான அரண்மனை போர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் படத்தில் இது வரைக்கும் 4வது பார்ட்டாக எந்த படமும் வெளியானதில்லை. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த படம் அரண்மனை சீரீஸோட 4வது பார்ட்டாக வெளியாகிருக்குது. பொதுவாகவே டைரக்டர் சுந்தர் சி படம் அப்படின்னாலே காதல், காமெடி, கொஞ்சம் கிளாமர், விறுவிறுப்பான திரைக்கதை இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த அரண்மனை போர் படத்தில் காதலும் கிடையாது, கிளாமரும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக த்ரில்லிங்கான பேய் சம்மந்தமான காட்சிகளோடு விறுவிறுப்பான திரைக்கதையோட கொஞ்சம் காமெடி கலந்து ஒரு சூப்பரான படமாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. முழுக்க முழுக்க திரைக்கதைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்தனால மட்டும்தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. லவ் சீனெல்லாம் இந்த படத்தில் வச்சா அது படத்தோட திரைக்கதையை, படத்தோட வேகத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறக்காண்டியே லவ் சீன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக திரைக்கதையில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தில் தமன்னா அப்புறம் ராசிகண்ணா இப்படி ரெண்டு கிளாமரான ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே படத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் ஒரு ஃபேமிலி ஓரியண்டான கேரக்டர் ரோல். இதனால் எங்கேயுமே கிளாமருக்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி எங்கேயாவது இடையில கிளாமரை வச்சா கூட அதுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். இருந்தாலும் தன்னோட ஆடியன்ஸ் தங்கிட்ட எதிர்பார்க்குற விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டியே படம் முடிஞ்சதுக்கப்புறம் தமன்னாக்கும் ராசிகண்ணாக்கும் ஒரு கிளாமரான சாங்கை கடைசி டைட்டில் கார்டு போடும்போது வச்சுருக்காரு. மொத்தத்தில் தமிழ் படத்தை பார்க்குற தமிழ் ரசிகரோட மென்டாலிட்டியை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு குழந்தைங்க, யங்ஸ்டர்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்கெல்லாம் எந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாம் படத்தில் சேர்த்து ஒரு த்ரில்லிங்கான, ஜாலியான, அதே நேரத்தில் எல்லா ஆடியன்ஸும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான என்டர்டெயின் மூவியாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போரும். அரண்மனை 1, 2, 3 விட இந்த அரண்மனை 4 படம் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்த உடனே இந்த படத்தோட கதையும் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் படம் ஜெட்டு வேகத்தில் போக ஆரம்பிச்சிடும். எங்கேயுமே லேக் ஆகாமல் நிறைய த்ரில்லிங் சீன், அப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டேனோட கிளைமேக்ஸை பரபரப்பாக முடிச்சிருப்பார் டைரக்டர். முக்கியமாக கிளைமேக்ஸில் வர சாங், அப்புறம் அந்த அம்மன் சிலை, அதுக்குள்ளே வச்சு நடக்கிற ஃபைட், இதெல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக இந்த படத்தில் வர சிஜி எஃபெக்ட், விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட், கிராஃபிக்ஸ் சீன்ஸ், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. விறுவிறுப்பான திரைக்கதை, கொஞ்சம் காமெடி, அம்மா சென்டிமெண்ட், அம்மன் சென்டிமெண்ட், இப்படி தமிழ் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை கொடுத்து இந்த அரண்மனை போர் படத்தை ஒரு சூப்பரான படமாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் சுந்தர் சி முதன் முதலாக 1995 டைரக்டர் மணிவண்ணன் கிட்ட அவரோட முறைமாமன் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 30 வருஷமாக தமிழ் சினிமா ஃபீல்டில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, 30 படத்துக்கிட்ட அவர் டைரக்டரும் பண்ணியிருக்காரு. இதனால் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு தரமான படமாக இந்த அரண்மனை 4 படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 27 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக த்ரில்லிங்காக போகக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் இந்த அரண்மனை 4. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக குழந்தைங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் படம் தான் இந்த அரண்மனை 4. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தியேட்டரில் ஒரு தடவை போய் பாருங்கள். ஒரு விறுவிறுப்பான த்ரில்லர் படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படத்தோட பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் ஷூட்டிங், இதெல்லாம் March 2023 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா September 2023 இந்த படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் முதல்ல விஜய் சேதுபதி தான் ஹீரோவாக நடிக்கிறதா சொல்லியிருந்தார் டைரக்டர் சுந்தர் சி. ஆனால் அவரோட கால் ஷீட்டு கிடைக்காததுனால சுந்தர் சியை இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டாரு. இந்த படத்தோட ஷூட்டிங், அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க், இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் கிட்டத்தட்ட 4 தடவை போஸ்ட்போன் ஆயிடுச்சு. முதல்ல இந்த படத்தை January 2024, அதாவது பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணத்தால் அப்போ பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரிபப்ளிக் டே அன்னைக்கு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க, அப்போவும் பண்ண முடியல.
அதுக்கப்புறமா 11th April 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லி அப்பவும் பண்ண முடியாமல், அப்புறமா 26th April 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, அதுவும் டிலே ஆயிடுச்சு. ஃபைனலாக இந்த படம் 3rd May 2024 அன்னைக்கு தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே நாளில் இந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷனையும் பாக் அப்படிங்கிற டைட்டிலோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா. ஹிப்ஹாப் தமிழா சுந்தர் ஸ்ரீ காம்பினேஷனில் வெளியாகிற 6வது படம் தான் இந்த அரண்மனை 4. ஏற்கனவே சுந்தர் ஸ்ரீயோட ஆம்பளை, அரண்மனை 2, கலகலப்பு 2, வந்தா ராஜாவா தான் வருவேன், ஆக்ஷன், இந்த படத்துக்கெல்லாம் ஹிப்ஹாப் தமிழா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மொத்தம் 4 பாட்டு வருது. 4 பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாட்டும் அப்புறம் படத்தில் வர பேக்ரவுண்டு ஸ்கோருமே செமையாக பண்ணியிருப்பார் ஹிப்ஹாப் தமிழா. அவரோட மியூசிக்கும் பேக்ரவுண்டு ஸ்கோரும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் இ கிருஷ்ணசாமி. அவரோட ஒளிப்பதிவுமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுவும் நைட் எஃபெக்டில் வர சீன் எல்லாமே ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக இருக்கும். அதே மாதிரி த்ரில்லிங்காக வர சீன் எல்லாமே அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழாக்கு அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் இ கிருஷ்ணசாமியோட ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட எடிட்டர் ஃபென்னி ஆலிவர். இந்த படம் எங்கேயுமே லேக் ஆகாமல் விறுவிறுப்பாக போகிறதுக்கு அவரோட எடிட்டிங்கும் ஒரு முக்கிய காரணம். அதுக்கப்புறமா இந்த படத்தோட சிஜி, விஎஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸ் டீம், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்களோட கடுமையான உழைப்பு இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம். இந்த படத்தில் சுந்தர் சி அட்வொகேட் சரவணன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பார். தமன்னா பாட்டியா செல்வி அப்படிங்கிற ரோலில் சுந்தர் சியோட தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. ராசிகண்ணா டாக்டர் மாயா அப்படிங்கிற ரோலில் ஜமீன்தார் டெல்லி கணேஷோட பேத்தியாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா கோவை சர்லா சுந்தர் சியோட அத்தையாக நடிச்சிருப்பாங்க. ராமச்சந்திர ராஜு படத்தில் சாமியாராக நடிச்சிருப்பாரு. சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட ஹஸ்பண்டாக நடிச்சிருப்பாரு. சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட பசங்களாக தேவானந்தா சக்திங்கிற ரோல்லையும், சஞ்சய் ஜூனியர் சரவணங்கிற ரோல்லையும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா யோகி பாபு மேஸ்திரிங்கிற ரோல்லையும், விடி கணேஷ் கார்பெண்டருங்கிற ரோல்லையும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. டெல்லி கணேஷ் அரண்மனையோட ஜமீன்தாராக நடிச்சிருப்பாரு. ஜெயபிரகாஷ் அந்த ஊரோட பிரசிடெண்டாக வரதராஜன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா ஃபெட்ரிக் ஜான்சன், ராஜேந்திரன், சிங்கம்புலி, லொல்லு சபா சேசு, விச்சு விஸ்வநாத், யாட்டின் கரேக்கர், நமோ நாராயணா, கல்யாணி, வர்ஷா ஹரிஸ், இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் கே எஸ் ரவிக்குமார், டிஎஸ்பி ஜெகதீசன் அப்படிங்கிற ரோலில் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி குஷ்புவும் சிம்ரனும் இந்த படத்தில் வர அம்மன் சாங்குக்கு டான்ஸ் ஆடி கேமியோ ரோலில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்னி வரைக்கும் இந்த படம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் நல்லாவே ரீச் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த படத்தோட விறுவிறுப்பான த்ரில்லிங்கான திரைக்கதை, ஆர்டிஸ்டோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக தமன்னாவோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு, இது எல்லாத்தையும் காரணமாக சொல்லலாம். 2024 இது வரைக்கும் வெளியான படத்திலேயே ஒரு சூப்பரான என்டர்டெய்னிங் மூவி தான் இந்த அரண்மனை 4. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் அஸ்ஸாமில் இருக்கிற பிரம்மபுத்திரா நதிக்கரையில் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரையில் இருக்கிற கோயிலில் நடக்கிற திருவிழாக்கு தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒருத்தர் போட்டில் போகிறாரு. அப்போ அந்த பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட இந்த கோயில் திருவிழாவை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த நதியில் பாக் அப்படிங்கிற ஒரு துஷ்ட சக்தி இருந்தது. அந்த சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணுறவங்களை கொண்டுட்டு அவங்க உருவத்தை எடுத்து நேராக அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுரும். இப்படியே அந்த பேய் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த நதி ஓரமாக இருக்கிற அம்மன் அந்த பாக் பேயோட சக்தியை அடக்கி மக்களை எல்லாம் அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்றின அந்த நாளை தான் நாம் திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு போட்டில் உட்காந்துக்கிட்டே தண்ணியில் கையை வச்சு விளையாடிக்கிட்டே வருது. அப்போ தண்ணியில் கிடக்கிற ஒரு கூர்மையான மரக்கட்டை மாதிரி ஒரு பொருள் இந்த பொண்ணோட கையில் பட்டு காயமாயிருது. அந்த பொண்ணோட கை விரல்லேருந்து ரத்தம் வருது. அந்த பொண்ணு அந்த ரத்தம் வர தன்னோட கையை தண்ணியிலேயே கழுவுறா. அந்த ரத்தம் தண்ணியில் கலக்குது. அதே நேரத்தில் அவரோட அப்பா போட்டு ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவரோட துடுப்பு வந்து தண்ணிக்குள்ளே எதுலேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்குது. அதை எடுக்கிறதுக்காக அவர் வேகமாக குத்தி அதை உருவுறாரு. அப்போ அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் மேலே அந்த துடுப்பு பட்டு அந்த பொருள் உடையுது. அதுலேருந்து கருப்பு கலரில் ஆவி ஒன்று வெளில வருது. அது அந்த அம்மன் அடக்கி வச்சிருந்த அந்த பாக் பேயோட ஆவி தான். அது நேராக மேலே வந்து தண்ணியில் கலந்துருக்கிற இந்த பொண்ணோட ரத்தத்தில் கலந்து நேராக இந்த பொண்ணு உடம்புக்குள்ளே புகுந்துருது.
இப்போ பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பேய் ஒரு மீனை எடுத்து பச்சையாக சாப்பிடுது. அதே நேரத்தில் அவங்களோட அப்பாவையும் கொல்ல வருது. இதை பார்த்த அவர் தன்னோட கையில் இருந்த மந்திர தண்ணியை எடுத்து அந்த பேய் மேலே தெளிக்கிறாரு. அப்படியே தன் கையில் வச்சிருந்த மந்திர குடுவையில் அந்த பேயோட ஆத்மாவை அடக்கி அடைச்சி வச்சிடுறாரு. இப்போ அந்த பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பாக் பேய்க்கு சக்தியெல்லாம் போயிடுது. அதே நேரத்தில் என் பொண்ணை நீ கொன்னுட்டதுனால நீ தான் இனிமேல் என் பொண்ணாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தன் பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பேயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அங்கே கட் பண்ணி நேர்மையான வக்கீல் சரவணனை காட்டுறாங்க. அவர் மட்டும் நேர்மையானவர் கிடையாது, அவருக்கு வரக்கூடிய கேஸும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த நேரத்தில் லவ்வர்ஸ் ரெண்டு பேர் அவர்கிட்ட வந்து எங்களை நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரவணனும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸையும் கேட்குறாரு. அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணு அந்த ஊரில் இருக்கிற பெரிய ரவுடியோட பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட அப்பாவான அந்த ரவுடி ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே வரான். இதை பார்த்த சரவணன் அந்த ரவுடியை பகச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த பொண்ணை அவங்க அப்பா கூடயே அனுப்பிச்சு வச்சிடறாரு. அந்த ரவுடி அப்பாவும் தன்னோட பொண்ணை கரகரன்னு இழுத்துட்டு போகிறான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட காதலன் செல்வி செல்வி அப்படின்னு கத்துறான். இதை கேட்ட வக்கீல் சரவணன் அந்த பொண்ணு பேர் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த ரவுடி அவங்க கூட இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் அடித்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஏன் அப்படின்னா வக்கீல் சரவணனோட தங்கச்சி பேரும் செல்வி தான். அவர் தன்னோட தங்கச்சி மேலே ரொம்ப உயிரே வச்சுருக்காரு. அவரோட தங்கச்சி லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய அரண்மனையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. செல்வி அவரோட கணவன் ரெண்டு குழந்தைங்க இப்படி சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் செல்வியோட ஹஸ்பண்ட் ஜாகிங் போகிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு முன்னாடி தரையில் வெள்ளை கலரில் புகை மாதிரி ஒன்று வருது. டக்குன்னு அவர் காலை பிடிச்சி இழுத்து அவரை கொன்னுருது. அவரை கொன்னுட்டு அந்த புகை ரூபத்தில் இருக்கிற பேய் அவரோட உடம்புக்குள்ளே புகுந்து நேராக வீட்டுக்கு அவரோட பொண்ணை கொல்றதுக்காக வருது. இப்போ செல்வி முதல்ல வந்திருக்கிறது தன்னோட ஹஸ்பண்டு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் போக போக அதோட நடவடிக்கையை பார்த்து இது தன்னோட ஹஸ்பண்ட் இல்லை, ஹஸ்பண்ட் ரூபத்தில் வந்திருக்கிற பேய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பொண்ணை அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அந்த பேயும் செல்வியோட பொண்ணை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் செல்வி தன்னோட பசங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு காருக்குள்ளே ஒழிச்சு மறைச்சி வச்சிடறாங்க. இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் ரூபத்தில் இருக்கிற அந்த பேய் முதல்ல ஒன்றை கொன்னா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி செல்வி கழுத்தில் கயிறை கட்டி கிணத்துல தொங்க விட்டு செல்வியை கொன்னுருது. அந்த பேய் கொன்னுட்டு அங்கேருந்து போயிடுது. இதை காருக்குள்ளேருந்து பார்த்த செல்வியோட பொண்ணு அங்கேருந்து ஓடி வருது. அப்போ கால் இடறி கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுது. இதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் வந்து அட்வொகேட் சரவணன் கிட்ட உன்னோட தங்கச்சியும் அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சரவணன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட அத்தையை கூட்டிகிட்டு தன்னோட தங்கச்சி வாழ்ந்த அந்த அரண்மனைக்கு போகிறாரு சரவணன். அந்த அரண்மனையில் ஒரு மேஸ்திரி ஒரு கார்பெண்டர் இருக்காங்க. அவங்க தன்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி அந்த அரண்மனையில் ஜமீன்தார் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஜமீன்தாருக்கு பேத்தியும் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க டாக்டர். அவங்க தான் கோமா ஸ்டேஜில் இருக்கிற சரவணனோட தங்கச்சி பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த ஊர் பிரசிடெண்ட் வந்து சரவணன்கிட்ட சொல்கிறாரு, உன்னோட தங்கச்சி ஹஸ்பண்டு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாரு, அதை பார்த்து அவனோட தங்கச்சியும் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சரவணனுக்கு தன்னோட தங்கச்சி சூசைட் பண்ணி இறந்துருக்க மாட்டான், அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது. இது விஷயமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு சரவணன். போலீஸும் இன்னும் ரெண்டு நாளில் இந்த ஊரில் ஒரு பெரிய திருவிழா நடக்குது, அந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஊரில் அடுத்தடுத்த கொலைகள் நடக்குது. முதல்ல அந்த ஊர் பிரசிடண்டோட பையன், அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்கார், இப்படி நிறைய கொலைகள் நடக்குது. அதுக்கப்புறமா சரவணனுக்கு அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாமியார் மூலமாக இந்த கொலைகளெல்லாம் பண்ணுறது ஆளுங்க இல்லை பாக் அப்படிங்கிற ஒரு பேய் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததாக தன்னோட தங்கச்சி செல்வியோட பொண்ணையும் அந்த பேய் கொல்லப்போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறமா அந்த பேய் எதுக்காக இத்தனை கொலைகளை பண்ணுது, தன்னோட தங்கச்சி பொண்ணை ஏன் கொல்ல வருது, அந்த பேய்கிட்ட இருந்து சரவணன் தன்னோட தங்கச்சி பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் விறுவிறுப்பாகவும் த்ரில்லாகவும் போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போர். தமன்னாவோட அல்டிமேட்டான சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் படத்தில் வர சிஜி விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்ஸ், விறுவிறுப்பான திரைக்கை, இதுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டாட்டோ வயலன்ஸோ கிடையாது. தாராளமாக குழந்தைங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போர்.
இதுவரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை தியேட்டரில் போய் பாருங்கள். நிச்சயமாக ஒரு சூப்பரான த்ரில்லான படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பொதுவாகவே டைரக்டர் சுந்தர் சி படம் அப்படின்னாலே காதல், காமெடி, கொஞ்சம் கிளாமர், விறுவிறுப்பான திரைக்கதை இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த அரண்மனை ஃபோர் படத்தில் காதலும் கிடையாது, கிளாமரும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக த்ரில்லிங்கான பேய் சம்பந்தமான காட்சிகளோடு விறுவிறுப்பான திரைக்கதையோடு கொஞ்சம் காமெடி கலந்து ஒரு சூப்பரான படமாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. முழுக்க முழுக்க திரைக்கதைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்தனால மட்டும்தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. லவ் சீனெல்லாம் இந்த படத்தில் வச்சா அது படத்தோட திரைக்கதையை, படத்தோட வேகத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறக்காண்டியே லவ் சீன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக திரைக்கதையில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தில் தமன்னா அப்புறம் ராஜசேகர்ண்ணா இப்படி ரெண்டு கிளாமரான ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே படத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் ஒரு ஃபேமிலி ஓரியண்டான கேரக்டர் ரோல். இதனால் எங்கேயுமே கிளாமருக்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி எங்கேயாவது இடையில கிளாமரை வச்சா கூட அதுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். இருந்தாலும் தன்னோட ஆடியன்ஸ் தங்கிட்ட எதிர்பார்க்குற விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டியே படம் முடிஞ்சதுக்கப்புறம் தமன்னாக்கும் ராசிகண்ணாக்கும் ஒரு கிளாமரான சாங்கை கடைசி டைட்டில் கார்டு போடும்போது வச்சுருக்காரு. மொத்தத்தில் தமிழ் படத்தை பார்க்குற தமிழ் ரசிகரோட மென்டாலிட்டியை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு குழந்தைங்க, யங்ஸ்டர்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்கெல்லாம் எந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாம் படத்தில் சேர்த்து ஒரு த்ரில்லிங்கான, ஜாலியான, அதே நேரத்தில் எல்லா ஆடியன்ஸும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான என்டர்டெயின் மூவியாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. குழந்தைங்க முதல் பெரியவங்க வர எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போரும். அரண்மனை 1, 2, 3 விட இந்த அரண்மனை 4 படம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்த உடனே இந்த படத்தோட கதையும் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் படம் ஜெட்டு வேகத்தில் போக ஆரம்பிச்சிடும். எங்கேயுமே லேக் ஆகாமல் நிறைய த்ரில்லிங் சீன் அப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டேனோட கிளைமேக்ஸை பரபரப்பாக முடிச்சிருப்பார் டைரக்டர். முக்கியமாக கிளைமேக்ஸில் வர சாங், அப்புறம் அந்த அம்மன் சிலை, அதுக்குள்ளே வச்சு நடக்கிற ஃபைட், இதெல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக இந்த படத்தில் வர சிஜி எஃபெக்ட், விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட், கிராஃபிக்ஸ் சீன்ஸ், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. விறுவிறுப்பான திரைக்கதை, கொஞ்சம் காமெடி, அம்மா சென்டிமெண்ட், அம்மன் சென்டிமெண்ட், இப்படி தமிழ் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை கொடுத்து இந்த அரண்மனை போர் படத்தை ஒரு சூப்பரான படமாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் சுந்தர் சி முதன் முதலாக 1995 டைரக்டர் மணிமணன் கிட்ட அவரோட முறைமாமன் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 30 வருஷமாக தமிழ் சினிமா ஃபீல்டில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, 30 படத்துக்கிட்ட அவர் டைரக்டரும் பண்ணியிருக்காரு. இதனால் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு தரமான படமாக இந்த அரண்மனை 4 படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 27 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக த்ரில்லிங்காக போகக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் இந்த அரண்மனை 4. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக குழந்தைங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் படம் தான் இந்த அரண்மனை 4. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தியேட்டரில் ஒரு தடவை போய் பாருங்கள். ஒரு விறுவிறுப்பான த்ரில்லர் படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படத்தோட பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபி அப்புறம் ஷூட்டிங் இதெல்லாம் March 2023 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா September 2023 இந்த படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் முதல்ல விஜய் சேதுபதி தான் ஹீரோவாக நடிக்கிறதா சொல்லியிருந்தார் டைரக்டர் சுந்தர் சி. ஆனால் அவரோட கால் ஷீட்டு கிடைக்காததுனால சுந்தர் சியை இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் கிட்டத்தட்ட 4 தடவை போஸ்ட்போன் ஆயிடுச்சு. முதல்ல இந்த படத்தை January 2024 அதாவது பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணத்தால் அப்போ பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரிபப்ளிக் டே அன்னைக்கு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க, அப்போவும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா 11th April 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லி அப்போவும் பண்ண முடியாமல், அப்புறமா 26th April 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, அதுவும் டிலே ஆயிடுச்சு. ஃபைனலாக இந்த படம் 3rd May 2024 அன்னைக்கு தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே நாளில் இந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷனையும் பாக் அப்படிங்கிற டைட்டிலோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா. ஹிப்ஹாப் தமிழா சுந்தர் ஸ்ரீ காம்பினேஷனில் வெளியாகிற 6வது படம் தான் இந்த அரண்மனை 4. ஏற்கனவே சுந்தர் ஸ்ரீயோட ஆம்பளை, அரண்மனை 2, கலகலப்பு 2, வந்தா ராஜாவா தான் வருவேன், ஆக்ஷன், இந்த படத்துக்கெல்லாம் ஹிப்ஹாப் தமிழா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மொத்தம் 4 பாட்டு வருது. 4 பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாட்டும் அப்புறம் படத்தில் வர பேக்ரவுண்டு ஸ்கோருமே செமையாக பண்ணியிருப்பார் ஹிப்ஹாப் தமிழா. அவரோட மியூசிக்கும் பேக்ரவுண்டு ஸ்கோரும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் இ கிருஷ்ணசாமி. அவரோட ஒளிப்பதிவுமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுவும் நைட் எஃபெக்டில் வர சீன் எல்லாமே ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக இருக்கும். அதே மாதிரி த்ரில்லிங்காக வர சீன் எல்லாமே அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழாக்கு அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் இ கிருஷ்ணசாமியோட ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட எடிட்டர் ஃபென்னி ஆலிவர். இந்த படம் எங்கேயுமே லேக் ஆகாமல் விறுவிறுப்பாக போகிறதுக்கு அவரோட எடிட்டிங்கும் ஒரு முக்கிய காரணம். அதுக்கப்புறமா இந்த படத்தோட சிஜி, விஎஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸ் டீம், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்களோட கடுமையான உழைப்பு இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம். இந்த படத்தில் சுந்தர் சி அட்வொகேட் சரவணன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பாரு. தமன்னா பாட்டியா செல்வி அப்படிங்கிற ரோலில் சுந்தர் சியோட தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. ராசி கண்ணா டாக்டர் மாயா அப்படிங்கிற ரோலில் ஜமீன்தார் டெல்லி கணேஷோட பேத்தியாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா கோவை சர்லா சுந்தர் சியோட அத்தையாக நடிச்சிருப்பாங்க. ராமச்சந்திர ராஜு படத்தில் சாமியாராக நடிச்சிருப்பாரு. சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட ஹஸ்பண்டாக நடிச்சிருப்பாரு. சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட பசங்களாக தேவானந்தா சக்திங்கிற ரோல்லையும், சஞ்சய் ஜூனியர் சரவணங்கிற ரோல்லையும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா யோகி பாபு மேஸ்திரிங்கிற ரோல்லையும், விடி கணேஷ் கார்பெண்டருங்கிற ரோல்லையும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. டெல்லி கணேஷ் அரண்மனையோட ஜமீன்தாராக நடிச்சிருப்பாரு. ஜெயபிரகாஷ் அந்த ஊரோட பிரசிடெண்டாக வரதராஜன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா ஃபெட்ரிக் ஜான்சன், ராஜேந்திரன், சிங்கம்புலி, லொல்லி சுபாஷ் சேசு, விச்சு விஸ்வநாத், யாட்டின் கரேக்கர், நமோ நாராயணா, கல்யாணி, ஹர்ஷா ஹரிஸ் இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் கே எஸ் ரவிக்குமார் டிஎஸ்பி ஜெகதீசன் அப்படிங்கிற ரோலில் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி குஷ்புவும் சிம்ரனும் இந்த படத்தில் வர அம்மன் சாங்குக்கு டான்ஸ் ஆடி கேமியோ ரோலில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்னி வரைக்கும் இந்த படம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் நல்லாவே ரீச் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த படத்தோட விறுவிறுப்பான த்ரில்லிங்கான திரைக்கதை, ஆர்டிஸ்டோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக தமன்னாவோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு, இது எல்லாத்தையும் காரணமாக சொல்லலாம். 2024 இது வரைக்கும் வெளியான படத்திலேயே ஒரு சூப்பரான என்டர்டெய்னிங் மூவி தான் இந்த அரண்மனை 4. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் அஸ்ஸாமில் இருக்கிற பிரம்மபுத்திரா நதிக்கரையில் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரையில் இருக்கிற கோயிலில் நடக்கிற திருவிழாக்கு தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒருத்தர் போட்டில் போகிறாரு. அப்போ அந்த பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட இந்த கோயில் திருவிழாவை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த நதியில் பாக் அப்படிங்கிற ஒரு துஷ்ட சக்தி இருந்தது. அந்த சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணுறவங்களை கொண்டுட்டு அவங்க உருவத்தை எடுத்து நேராக அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுரும். இப்படியே அந்த பேய் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த நதி ஓரமாக இருக்கிற அம்மன் அந்த பாக் பேயோட சக்தியை அடக்கி மக்களை எல்லாம் அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்றின அந்த நாளை தான் நாம் திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு போட்டில் உட்காந்துக்கிட்டே தண்ணியில் கையை வச்சு விளையாடிக்கிட்டே வருது. அப்போ தண்ணியில் கிடக்கிற ஒரு கூர்மையான மரக்கட்டை மாதிரி ஒரு பொருள் இந்த பொண்ணோட கையில் பட்டு காயமாயிருது. அந்த பொண்ணோட கை விரல்லேருந்து ரத்தம் வருது. அந்த பொண்ணு அந்த ரத்தம் வர தன்னோட கையை தண்ணியிலே கழுவுறா. அந்த ரத்தம் தண்ணியில் கலக்குது. அதே நேரத்தில் அவரோட அப்பா போட்டு ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவரோட துடுப்பு வந்து தண்ணிக்குள்ளே எதுலேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்குது. அதை எடுக்கிறதுக்காக அவர் வேகமாக குத்தி அதை உருவுறாரு. அப்போ அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் மேலே அந்த துடுப்பு பட்டு அந்த பொருள் உடையுது. அதுலேருந்து கருப்பு கலரில் ஆவி ஒன்று வெளில வருது. அது அந்த அம்மன் அடக்கி வச்சிருந்த அந்த பாக் பேயோட ஆவி தான். அது நேராக மேலே வந்து தண்ணியில் கலந்துருக்கிற இந்த பொண்ணோட ரத்தத்தில் கலந்து நேராக இந்த பொண்ணு உடம்புக்குள்ளே புகுந்துருது. இப்போ பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பேய் ஒரு மீனை எடுத்து பச்சையாக சாப்பிடுது. அதே நேரத்தில் அவங்களோட அப்பாவையும் கொல்ல வருது. இதை பார்த்த அவர் தன்னோட கையில் இருந்த மந்திர தண்ணியை எடுத்து அந்த பேய் மேலே தெளிக்கிறாரு. அப்படியே தன் கையில் வச்சுருந்த மந்திர குடுவையில் அந்த பேயோட ஆத்மாவை அடக்கி அடைச்சி வச்சிடுறாரு.
இப்போ அந்த பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பாக் பேக்கி சக்தியெல்லாம் போயிடுது. அதே நேரத்தில் என் பொண்ணை நீ கொன்னுட்டதுனால நீ தான் இனிமேல் என் பொண்ணாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பேயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அங்கே கட் பண்ணி நேர்மையான வக்கீல் சரவணனை காட்டுறாங்க. அவர் மட்டும் நேர்மையானவர் கிடையாது, அவருக்கு வரக்கூடிய கேஸும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த நேரத்தில் லவ்வர்ஸ் ரெண்டு பேர் அவர்கிட்ட வந்து எங்களை நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரவணனும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸையும் கேட்குறாரு. அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணு அந்த ஊரில் இருக்கிற பெரிய ரவுடியோட பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட அப்பாவான அந்த ரவுடி ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே வரான். இதை பார்த்த சரவணன் அந்த ரவுடியை பகச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த பொண்ணை அவங்க அப்பா கூட அனுப்பிச்சு வச்சிடறாரு. அந்த ரவுடி அப்பாவும் தன்னோட பொண்ணை கரகரன்னு இழுத்துட்டு போகிறான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட காதலன் செல்வி செல்வி அப்படின்னு கத்துறான். இதை கேட்ட வக்கீல் சரவணன் அந்த பொண்ணு பேர் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த ரவுடி அவங்க கூட இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் அடித்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஏன் அப்படின்னா வக்கீல் சரவணனோட தங்கச்சி பேரும் செல்வி தான். அவர் தன்னோட தங்கச்சி மேலே ரொம்ப உயிரே வச்சுருக்காரு. அவரோட தங்கச்சி லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய அரண்மனையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. செல்வி அவரோட கணவன் ரெண்டு குழந்தைங்க இப்படி சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் செல்வியோட ஹஸ்பண்ட் ஜாகிங் போகிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு முன்னாடி தரையில் வெள்ளை கலரில் புகை மாதிரி ஒன்று வருது. டக்குன்னு அவர் காலை பிடிச்சி இழுத்து அவரை கொன்னுருது. அவரை கொன்னுட்டு அந்த புகை ரூபத்தில் இருக்கிற பேய் அவரோட உடம்புக்குள்ளே புகுந்து நேராக வீட்டுக்கு அவரோட பொண்ணை கொல்றதுக்காக வருது. இப்போ செல்வி முதல்ல வந்திருக்கிறது தன்னோட ஹஸ்பண்டு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் போக போக அதோட நடவடிக்கையை பார்த்து இது தன்னோட ஹஸ்பண்ட் இல்லை, ஹஸ்பண்ட் ரூபத்தில் வந்திருக்கிற பேய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பொண்ணை அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அந்த பேயும் செல்வியோட பொண்ணை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் செல்வி தன்னோட பசங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு காருக்குள்ளே ஒழிச்சு மறைச்சி வச்சிடறாங்க. இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் ரூபத்தில் இருக்கிற அந்த பேய் முதல்ல ஒன்றை கொன்னா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி செல்வி கழுத்தில் கயிறை கட்டி கிணத்துல தொங்க விட்டு செல்வியை கொன்னுடுது. அந்த பேய் கொன்னுட்டு அங்கேருந்து போயிடுது. இதை காருக்குள்ளேருந்து பார்த்த செல்வியோட பொண்ணு அங்கேருந்து ஓடி வருது. அப்போ கால் இடறி கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுது. இதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் வந்து அட்வொகேட் சரவணன் கிட்ட உன்னோட தங்கச்சியும் அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சரவணன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட அத்தையை கூட்டிகிட்டு தன்னோட தங்கச்சி வாழ்ந்த அந்த அரண்மனைக்கு போகிறாரு சரவணன். அந்த அரண்மனையில் ஒரு மேஸ்திரி ஒரு கார்பெண்டர் இருக்காங்க. அவங்க தன்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி அந்த அரண்மனையில் ஜமீன்தார் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஜமீன்தாருக்கு பேத்தியும் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க டாக்டர். அவங்க தான் கோமா ஸ்டேஜில் இருக்கிற சரவணனோட தங்கச்சி பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த ஊர் பிரசிடென்ட் வந்து சரவணன்கிட்ட சொல்கிறாரு, உன்னோட தங்கச்சி ஹஸ்பண்டு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாரு, அதை பார்த்து உன்னோட தங்கச்சியும் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சரவணனுக்கு தன்னோட தங்கச்சி சூசைட் பண்ணி இறந்துருக்க மாட்டான், அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது. இது விஷயமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு சரவணன். போலீஸும் இன்னும் ரெண்டு நாளில் இந்த ஊரில் ஒரு பெரிய திருவிழா நடக்குது, அந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஊரில் அடுத்தடுத்த கொலைகள் நடக்குது. முதல்ல அந்த ஊர் பிரசிடண்டோட பையன், அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்காரர், இப்படி நிறைய கொலைகள் நடக்குது. அதுக்கப்புறமா சரவணனுக்கு அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாமியார் மூலமாக இந்த கொலைகளெல்லாம் பண்ணுறது ஆளுங்க இல்லை பாக் அப்படிங்கிற ஒரு பேய் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததாக தன்னோட தங்கச்சி செல்வியோட பொண்ணையும் அந்த பேய் கொல்லப்போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறமா அந்த பேய் எதுக்காக இத்தனை கொலைகளை பண்ணுது, தன்னோட தங்கச்சி பொண்ணை ஏன் கொல்ல வருது, அந்த பேய்கிட்ட இருந்து சரவணன் தன்னோட தங்கச்சி பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் விறுவிறுப்பாகவும் த்ரில்லாகவும் போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போர். தமன்னாவோட அல்டிமேட்டான சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் படத்தில் வர சிஜி விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்ஸ், விறுவிறுப்பான திரைக்கு இதுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டாட்டோ வயலன்ஸோ கிடையாது. தாராளமாக குழந்தைங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போர். பொதுவாகவே டைரக்டர் சுந்தர் சி படம் அப்படின்னாலே காதல் காமெடி கொஞ்சம் கிளாமர் விறுவிறுப்பான திரைக்கதை இப்படி தான் இருக்கும்.
ஆனால் இந்த அரண்மனை ஃபோர் படத்தில் காதலும் கிடையாது, கிளாமரும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக த்ரில்லிங்கான பேய் சம்பந்தமான காட்சிகளோடு விறுவிறுப்பான திரைக்கதையோட கொஞ்சம் காமெடி கலந்து ஒரு சூப்பரான படமாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. முழுக்க முழுக்க திரைக்கதைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்தனால மட்டும்தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. லவ் சீனெல்லாம் இந்த படத்தில் வச்சா அது படத்தோட திரைக்கதையை, படத்தோட வேகத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறக்காண்டியே லவ் சீன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக திரைக்கதையில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தில் தமன்னா அப்புறம் ராஜசேகர்ண்ணா இப்படி ரெண்டு கிளாமரான ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே படத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் ஒரு ஃபேமிலி ஓரியண்டான கேரக்டர் ரோல். இதனால் எங்கேயுமே கிளாமருக்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி எங்கேயாவது இடையில கிளாமரை வச்சா கூட அதுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். இருந்தாலும் தன்னோட ஆடியன்ஸ் தங்கிட்ட எதிர்பார்க்குற விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டியே படம் முடிஞ்சதுக்கப்புறம் தமன்னாக்கும் ராசிகண்ணாக்கும் ஒரு கிளாமரான சாங்கை கடைசி டைட்டில் கார்டு போடும்போது வச்சுருக்காரு. மொத்தத்தில் தமிழ் படத்தை பார்க்குற தமிழ் ரசிகரோட மென்டாலிட்டியை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு குழந்தைங்க, யங்ஸ்டர்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்கெல்லாம் எந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாம் படத்தில் சேர்த்து ஒரு த்ரில்லிங்கான, ஜாலியான, அதே நேரத்தில் எல்லா ஆடியன்ஸும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான என்டர்டெயின் மூவியாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. குழந்தைங்க முதல் பெரியவங்க வர எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போரும். அரண்மனை 1, 2, 3 விட இந்த அரண்மனை 4 படம் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்த உடனே இந்த படத்தோட கதையும் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் படம் ஜெட்டு வேகத்தில் போக ஆரம்பிச்சிடும். எங்கேயுமே லேக் ஆகாமல் நிறைய த்ரில்லிங் சீன் அப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டேனோட கிளைமேக்ஸை பரபரப்பாக முடிச்சிருப்பார் டைரக்டர். முக்கியமாக கிளைமேக்ஸில் வர சாங், அப்புறம் அந்த அம்மன் சிலை, அதுக்குள்ளே வச்சு நடக்கிற ஃபைட், இதெல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக இந்த படத்தில் வர சிஜி எஃபெக்ட், விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட், கிராஃபிக்ஸ் சீன்ஸ், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. விறுவிறுப்பான திரைக்கதை, கொஞ்சம் காமெடி, அம்மா சென்டிமெண்ட், அம்மன் சென்டிமெண்ட், இப்படி தமிழ் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை கொடுத்து இந்த அரண்மனை போர் படத்தை ஒரு சூப்பரான படமாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் சுந்தர் சி முதன் முதலாக 1995 டைரக்டர் மணிவண்ணன் கிட்ட அவரோட முறைமாமன் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 30 தமிழ் சினிமா ஃபீல்டில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, 30 அவர் டைரக்டரும் பண்ணியிருக்காரு. இதனால் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு தரமான படமாக இந்த அரண்மனை 4 படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 27 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக த்ரில்லிங்காக போகக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் இந்த அரண்மனை 4. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக குழந்தைங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் படம் தான் இந்த அரண்மனை 4. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தியேட்டரில் ஒரு தடவை போய் பாருங்கள். ஒரு விறுவிறுப்பான த்ரில்லர் படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படத்தோட பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபி அப்புறம் ஷூட்டிங் இதெல்லாம் March 2023 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா September 2023 இந்த படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் முதல்ல விஜய் சேதுபதி தான் ஹீரோவாக நடிக்கிறதா சொல்லியிருந்தார் டைரக்டர் சுந்தர் சி. ஆனால் அவரோட கால் ஷீட்டு கிடைக்காததுனால சுந்தர் சியை இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் கிட்டத்தட்ட 4 போஸ்ட்போன் ஆயிடுச்சு. முதல்ல இந்த படத்தை January 2024 அதாவது பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணத்தால் அப்போ பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரிபப்ளிக் டே அன்னைக்கு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க, அப்போவும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா 11th April 2024 அன்றைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லி அப்போவும் பண்ண முடியாமல், அப்புறமா 26th April 2024 அன்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, அதுவும் டிலே ஆயிடுச்சு. ஃபைனலாக இந்த படம் 3rd May 2024 அன்னைக்கு தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே நாளில் இந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷனையும் பாக் அப்படிங்கிற டைட்டிலோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா. ஹிப்ஹாப் தமிழா சுந்தர் சி காம்பினேஷனில் வெளியாகிற 6வது படம் தான் இந்த அரண்மனை 4. ஏற்கனவே சுந்தர் சியோட ஆம்பளை, அரண்மனை 2, கலகலப்பு 2, வந்தா ராஜாவா தான் வருவேன், ஆக்ஷன், இந்த படத்துக்கெல்லாம் ஹிப்ஹாப் தமிழா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மொத்தம் 4 வருது. 4 ரொம்ப சூப்பராகவே இருக்கும்.
பாட்டும் அப்புறம் படத்தில் வர பேக்ரவுண்டு ஸ்கோருமே செமையாக பண்ணியப்பாரு ஹிப்ஹாப் தமிழா. அவரோட மியூசிக்கும் பேக்ரவுண்டு ஸ்கோரும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் இ கிருஷ்ணசாமி, அவரோட ஒளிப்பதிவுமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுவும் நைட் எஃபெக்டில் வர சீன் எல்லாமே ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக இருக்கும். அதே மாதிரி த்ரில்லிங்காக வர சீன் எல்லாமே அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழாக்கு அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் இ கிருஷ்ணசாமியோட ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட எடிட்டர் ஃபென்னி ஆலிவர், இந்த படம் எங்கேயுமே லேக் ஆகாமல் விறுவிறுப்பாக போகிறதுக்கு அவரோட எடிட்டிங்கும் ஒரு முக்கிய காரணம். அதுக்கப்புறமா இந்த படத்தோட சிஜி, விஎஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸ் டீம், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்களோட கடுமையான உழைப்பு இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம். இந்த படத்தில் சுந்தர்சி அட்வொகேட் சரவணன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பாரு. தமன்னா பாட்டியா செல்வி அப்படிங்கிற ரோலில் சுந்தர்சியோட தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. ராசிகண்ணா டாக்டர் மாயா அப்படிங்கிற ரோலில் ஜமீன்தார் டெல்லி கணேஷோட பேத்தியாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா கோவை சர்லா சுந்தர்சியோட அத்தையாக நடிச்சிருப்பாங்க. ராமச்சந்திர ராஜு படத்தில் சாமியாராக நடிச்சிருப்பாரு. சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட ஹஸ்பண்டாக நடிச்சிருப்பாரு. சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட பசங்களாக தேவானந்தா சக்திங்கிற ரோல்லையும் சஞ்சய் ஜூனியர் சரவணங்கிற ரோல்லையும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா யோகி பாபு மேஸ்திரிங்கிற ரோல்லையும் விடி கணேஷ் கார்பெண்டருங்கிற ரோல்லையும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. டெல்லி கணேஷ் அரண்மனையோட ஜமீன்தாராக நடிச்சிருப்பாரு. ஜெயபிரகாஷ் அந்த ஊரோட பிரசிடெண்டாக வரதராஜன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா ஃபெட்ரிக் ஜான்சன், ராஜேந்திரன், சிங்கம்புலி, லொல்லி சபா சேசு, விச்சு விஸ்வநாத், யாட்டின் கரேக்கர், நமோ நாராயணா, கல்யாணி, ஹர்ஷா ஹரிஸ் இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் கே எஸ் ரவிக்குமார் டிஎஸ்பி ஜெகதீசன் அப்படிங்கிற ரோலில் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி குஷ்புவும் சிம்ரனும் இந்த படத்தில் வர அம்மன் சாங்குக்கு டான்ஸ் ஆடி கேமியோ ரோலில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்னி வரைக்கும் இந்த படம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் நல்லாவே ரீச் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த படத்தோட விறுவிறுப்பான த்ரில்லிங்கான திரைக்கதை, ஆர்டிஸ்டோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக தமன்னாவோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு, இது எல்லாத்தையும் காரணமாக சொல்லலாம். 2024 இது வரைக்கும் வெளியான படத்திலேயே ஒரு சூப்பரான என்டர்டெய்னிங் மூவி தான் இந்த அரண்மனை 4. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் அஸ்ஸாமில் இருக்கிற பிரம்மபுத்திரா நதிக்கரையில் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரையில் இருக்கிற கோயிலில் நடக்கிற திருவிழாக்கு தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒருத்தர் போட்டில் போகிறாரு. அப்போ அந்த பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட இந்த கோயில் திருவிழாவை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த நதியில் பாக்கு அப்படிங்கிற ஒரு துஷ்ட சக்தி இருந்தது. அந்த சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணுறவங்கள கொன்னுட்டு அவங்க உருவத்தை எடுத்து நேராக அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் கொன்னுரும். இப்படியே அந்த பேய் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த நதி ஓரமாக இருக்கிற அம்மன் அந்த பாக் பேயோட சக்தியை அடக்கி மக்களை எல்லாம் அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்றின அந்த நாளை தான் நாம் திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு போட்டில் உட்காந்துக்கிட்டே தண்ணியில் கையை வச்சு விளையாடிக்கிட்டே வருது. அப்போ தண்ணியில் கிடக்கிற ஒரு கூர்மையான மரக்கட்டை மாதிரி ஒரு பொருள் இந்த பொண்ணோட கையில் பட்டு காயமாயிருது. அந்த பொண்ணோட கை விரல்லேருந்து ரத்தம் வருது. அந்த பொண்ணு அந்த ரத்தம் வர தன்னோட கையை தண்ணியிலே கழுவுறா. அந்த ரத்தம் தண்ணியில் கலக்குது. அதே நேரத்தில் அவரோட அப்பா போட்டு ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவரோட துடுப்பு வந்து தண்ணிக்குள்ளே எதுலேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்குது. அதை எடுக்கிறதுக்காக அவர் வேகமாக குத்தி அதை உருவுறாரு. அப்போ அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் மேலே அந்த துடுப்பு பட்டு அந்த பொருள் உடையுது. அதுலேருந்து கருப்பு கலரில் ஆவி ஒன்று வெளில வருது. அது அந்த அம்மன் அடக்கி வச்சிருந்த அந்த பாக் பேயோட ஆவி தான். அது நேராக மேலே வந்து தண்ணியில் கலந்துருக்கிற இந்த பொண்ணோட ரத்தத்தில் கலந்து நேராக இந்த பொண்ணு உடம்புக்குள்ளே புகுந்துருது. இப்போ பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பேய் ஒரு மீனை எடுத்து பச்சையாக சாப்பிடுது. அதே நேரத்தில் அவங்களோட அப்பாவையும் கொல்ல வருது. இதை பார்த்த அவர் தன்னோட கையில் இருந்த மந்திர தண்ணியை எடுத்து அந்த பேய் மேலே தெளிக்கிறாரு. அப்படியே தன் கையில் வச்சிருந்த மந்திர குடுவையில் அந்த பேயோட ஆத்மாவை அடக்கி அடைச்சி வச்சிடுறாரு. இப்போ அந்த பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பாக் பேய்க்கு சக்தியெல்லாம் போயிடுது. அதே நேரத்தில் என் பொண்ணை நீ கொன்னுட்டதுனால நீ தான் இனிமேல் என் பொண்ணாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பேயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அங்கே கட் பண்ணி நேர்மையான வக்கீல் சரவணனை காட்டுறாங்க. அவர் மட்டும் நேர்மையானவர் கிடையாது, அவருக்கு வரக்கூடிய கேஸும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த நேரத்தில் லவ்வர்ஸ் ரெண்டு பேர் அவர்கிட்ட வந்து எங்களை நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறாங்க.
சரவணனும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸையும் கேட்குறாரு. அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணு அந்த ஊரில் இருக்கிற பெரிய ரவுடியோட பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட அப்பாவான அந்த ரவுடி ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டாங்க வரான். இதை பார்த்த சரவணன் அந்த ரவுடியை பகச்சிக்க கூடாது அப்படிங்கிறக்காக அந்த பொண்ணை அவங்க அப்பா கூட அனுப்பிச்சு வச்சிடறாரு. அந்த ரவுடி அப்பாவும் தன்னோட பொண்ணை கரகரன்னு இழுத்துட்டு போகிறான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட காதலன் செல்வி செல்வி அப்படின்னு கத்துறான். இதை கேட்ட வக்கீல் சரவணன் அந்த பொண்ணு பேர் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த ரவுடி அவங்க கூட இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் அடித்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஏன் அப்படின்னா வக்கீல் சரவணனோட தங்கச்சி பேரும் செல்வி தான். அவர் தன்னோட தங்கச்சி மேலே ரொம்ப உயிரே வச்சுருக்காரு. அவரோட தங்கச்சி லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய அரண்மனையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. செல்வி அவரோட கணவன் ரெண்டு குழந்தைங்க இப்படி சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் செல்வியோட ஹஸ்பண்ட் ஜாகிங் போகிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு முன்னாடி தரையில் வெள்ளை கலரில் புகை மாதிரி ஒன்று வருது. டக்குன்னு அவர் காலை பிடிச்சி இழுத்து அவரை கொன்னுருது. அவரை கொன்னுட்டு அந்த புகை ரூபத்தில் இருக்கிற பேய் அவரோட உடம்புக்குள்ளே புகுந்து நேராக வீட்டுக்கு அவரோட பொண்ணை கொல்றதுக்காக வருது. இப்போ செல்வி முதல்ல வந்திருக்கிறது தன்னோட ஹஸ்பண்டு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் போக போக அதோட நடவடிக்கையை பார்த்து இது தன்னோட ஹஸ்பண்ட் இல்லை ஹஸ்பண்ட் ரூபத்தில் வந்திருக்கிற பேய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பொண்ணை அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அந்த பேயும் செல்வியோட பொண்ணை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் செல்வி தன்னோட பசங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு காருக்குள்ளே ஒழிச்சு மறைச்சி வச்சிடறாங்க. இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் ரூபத்தில் இருக்கிற அந்த பேய் முதல்ல ஒன்றை கொன்னா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி செல்வி கழுத்தில் கயிறை கட்டி கிணத்துல தொங்க விட்டு செல்வியை கொன்னுருது. அந்த பேய் கொன்னுட்டு அங்கேருந்து போயிடுது. இதை காருக்குள்ளேருந்து பார்த்த செல்வியோட பொண்ணு அங்கேருந்து ஓடி வருது. அப்போ கால் இடறி கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுது. இதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் வந்து அட்வொகேட் சரவணன் கிட்ட உன்னோட தங்கச்சியும் அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சரவணன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட அத்தையை கூட்டிகிட்டு தன்னோட தங்கச்சி வாழ்ந்த அந்த அரண்மனைக்கு போகிறாரு சரவணன். அந்த அரண்மனையில் ஒரு மேஸ்திரி ஒரு கார்பெண்டர் இருக்காங்க. அவங்க தன்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி அந்த அரண்மனையில் ஜமீன்தார் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஜமீன்தாருக்கு பேத்தியும் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க டாக்டர். அவங்க தான் கோமா ஸ்டேஜில் இருக்கிற சரவணனோட தங்கச்சி பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அந்த ஊர் பிரசிடெண்ட் வந்து சரவணன்கிட்ட சொல்கிறாரு, உன்னோட தங்கச்சி ஹஸ்பண்டு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாரு, அதை பார்த்த உன்னோட தங்கச்சியும் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சரவணனுக்கு தன்னோட தங்கச்சி சூசைட் பண்ணி இறந்துருக்க மாட்டான், அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது. இது விஷயமாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு சரவணன். போலீஸும் இன்னும் ரெண்டு நாளில் இந்த ஊரில் ஒரு பெரிய திருவிழா நடக்குது, அந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஊரில் அடுத்தடுத்த கொலைகள் நடக்குது. முதல்ல அந்த ஊர் பிரசிடெண்டோட பையன், அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்கார், இப்படி நிறைய கொலைகள் நடக்குது. அதுக்கப்புறமா சரவணனுக்கு அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாமியார் மூலமாக இந்த கொலைகளெல்லாம் பண்ணுறது ஆளுங்க இல்லை பாக் அப்படிங்கிற ஒரு பேய் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததாக தன்னோட தங்கச்சி செல்வியோட பொண்ணையும் அந்த பேய் கொல்லப்போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறமா அந்த பேய் எதுக்காக இத்தனை கொலைகளை பண்ணுது, தன்னோட தங்கச்சி பொண்ணை ஏன் கொல்ல வருது, அந்த பேய்கிட்ட இருந்து சரவணன் தன்னோட தங்கச்சி பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் விறுவிறுப்பாகவும் த்ரில்லாகவும் போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போர். தமன்னாவோட அல்டிமேட்டான சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் படத்தில் வர சிஜி விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்ஸ், விறுவிறுப்பான திரைக்கு இதுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டாட்டோ வயலன்ஸோ கிடையாது. தாராளமாக குழந்தைங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போர். பொதுவாகவே டைரக்டர் சுந்தர் சி படம் அப்படின்னாலே காதல் காமெடி கொஞ்சம் கிளாமர் விறுவிறுப்பான திரைக்கதை இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த அரண்மனை போர் படத்தில் காதலும் கிடையாது கிளாமரும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக த்ரில்லிங்கான பேய் சம்பந்தமான காட்சிகளோடு விறுவிறுப்பான திரைக்கதையோட கொஞ்சம் காமெடி கலந்து ஒரு சூப்பரான படமாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. முழுக்க முழுக்க திரைக்கதைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்தனால மட்டும்தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. லவ் சீனெல்லாம் இந்த படத்தில் வச்சா அது படத்தோட திரைக்கதையை படத்தோட வேகத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறக்காண்டியே லவ் சீன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக திரைக்கதையில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு.
அதே மாதிரி படத்தில் தமன்னா அப்புறம் ராஜசேகர்னா இப்படி ரெண்டு கிளாமரான ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே படத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் ஒரு ஃபேமிலி ஓரியண்டான கேரக்டர் ரோல். இதனால் எங்கேயுமே கிளாமருக்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி எங்கேயாவது இடையில கிளாமரை வச்சா கூட அதுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். இருந்தாலும் தன்னோட ஆடியன்ஸ் தங்கிட்ட எதிர்பார்க்குற விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டியே படம் முடிஞ்சதுக்கப்புறம் தமன்னாக்கும் ராஜசேகர்னாக்கும் ஒரு கிளாமரான சாங்கை கடைசி டைட்டில் கார்டு போடும்போது வச்சுருக்காரு. மொத்தத்தில் தமிழ் படத்தை பார்க்குற தமிழ் ரசிகரோட மென்டாலிட்டியை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு குழந்தைங்க, யங்ஸ்டர்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்கெல்லாம் எந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாம் படத்தில் சேர்த்து ஒரு த்ரில்லிங்கான, ஜாலியான, அதே நேரத்தில் எல்லா ஆடியன்ஸும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான என்டர்டெயின் மூவியாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போரும். அரண்மனை 1, 2, 3 விட இந்த அரண்மனை 4 படம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்த உடனே இந்த படத்தோட கதையும் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் படம் ஜெட்டு வேகத்தில் போக ஆரம்பிச்சிடும். எங்கேயுமே லேக் ஆகாமல் நிறைய த்ரில்லிங் சீன் அப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டேனோட கிளைமேக்ஸை பரபரப்பாக முடிச்சிருப்பார் டைரக்டர். முக்கியமாக கிளைமேக்ஸில் வர சாங், அப்புறம் அந்த அம்மன் சிலை, அதுக்குள்ளே வச்சு நடக்கிற ஃபைட், இதெல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக இந்த படத்தில் வர சிஜி எஃபெக்ட், விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட், கிராஃபிக்ஸ் சீன்ஸ், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. விறுவிறுப்பான திரைக்கதை, கொஞ்சம் காமெடி, அம்மா சென்டிமெண்ட், அம்மன் சென்டிமெண்ட், இப்படி தமிழ் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை கொடுத்து இந்த அரண்மனை போர் படத்தை ஒரு சூப்பரான படமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் சுந்தர் சி முதன் முதலாக 1995 டைரக்டர் மணிமணன் கிட்ட அவரோட முறைமாமன் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 30 வருஷமாக தமிழ் சினிமா ஃபீல்டில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, 30 படத்துக்கிட்ட அவர் டைரக்டரும் பண்ணியிருக்காரு. இதனால் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு தரமான படமாக இந்த அரண்மனை 4 படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 27 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக த்ரில்லிங்காக போகக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் இந்த அரண்மனை 4. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக குழந்தைங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் படம் தான் இந்த அரண்மனை 4. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தியேட்டரில் ஒரு தடவை போய் பாருங்கள். ஒரு விறுவிறுப்பான த்ரில்லர் படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படத்தோட பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபி அப்புறம் ஷூட்டிங் இதெல்லாம் March 2023 அன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா September 2023 இந்த படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் முதல்ல விஜய் சேதுபதி தான் ஹீரோவாக நடிக்கிறதா சொல்லியிருந்தார் டைரக்டர் சுந்தர் சி. ஆனால் அவரோட கால் ஷீட்டு கிடைக்காததுனால சுந்தர் சியை இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் கிட்டத்தட்ட 4 தடவை போஸ்ட்போன் ஆயிடுச்சு. முதல்ல இந்த படத்தை January 2024 அதாவது பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணத்தால் அப்போ பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரிபப்ளிக் டே அன்னைக்கு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க, அப்போவும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா 11th April 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லி அப்போவும் பண்ண முடியாமல், அப்புறமா 26th April 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, அதுவும் டிலே ஆயிடுச்சு. ஃபைனலாக இந்த படம் 3rd May 2024 அன்னைக்கு தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே நாளில் இந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷனையும் பாக் அப்படிங்கிற டைட்டிலோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா. ஹிப்ஹாப் தமிழா சுந்தர் சி காம்பினேஷனில் வெளியாகிற 6வது படம் தான் இந்த அரண்மனை 4. ஏற்கனவே சுந்தர் சியோட ஆம்பளை, அரண்மனை 2, கலகலப்பு 2, வந்தா ராஜாவாக தான் வருவேன், ஆக்ஷன், இந்த படத்துக்கெல்லாம் ஹிப்ஹாப் தமிழா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மொத்தம் 4 பாட்டு வருது. 4 பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாட்டும் அப்புறம் படத்தில் வர பேக்ரவுண்டு ஸ்கோருமே செமையாக பண்ணியிருப்பார் ஹிப்ஹாப் தமிழா. அவரோட மியூசிக்கும் பேக்ரவுண்டு ஸ்கோரும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் இ கிருஷ்ணசாமி. அவரோட ஒளிப்பதிவுமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுவும் நைட் எஃபெக்டில் வர சீன் எல்லாமே ரொம்ப தெளிவாக, ரொம்ப கிளியராக இருக்கும். அதே மாதிரி த்ரில்லிங்காக வர சீன் எல்லாமே அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழாக்கு அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் இ கிருஷ்ணசாமியோட ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட எடிட்டர் ஃபென்னி ஆலிவர்.
இந்த படம் எங்கேயுமே லேக் ஆகாமல் விறுவிறுப்பாக போகிறதுக்கு அவரோட எடிட்டிங்கும் ஒரு முக்கிய காரணம். அதுக்கப்புறமா இந்த படத்தோட சிஜி, விஎஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸ் டீம், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்களோட கடுமையான உழைப்பு இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம். இந்த படத்தில் சுந்தர் சி அட்வொகேட் சரவணன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பாரு. தமன்னா பாட்டியா செல்வி அப்படிங்கிற ரோலில் சுந்தர் சியோட தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. ராசிகண்ணா டாக்டர் மாயா அப்படிங்கிற ரோலில் ஜமீன்தார் டெல்லி கணேஷோட பேத்தியாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா கோவை சர்லா சுந்தர் சியோட அத்தையாக நடிச்சிருப்பாங்க. ராமச்சந்திர ராஜு படத்தில் சாமியாராக நடிச்சிருப்பாரு. சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட ஹஸ்பண்டாக நடிச்சிருப்பாரு. சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட பசங்களாக தேவானந்தா சக்திங்கிற ரோல்லையும், சஞ்சய் ஜூனியர் சரவணங்கிற ரோல்லையும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா யோகி பாபு மேஸ்திரிங்கிற ரோல்லையும், விடி கணேஷ் கார்பெண்டருங்கிற ரோல்லையும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. டெல்லி கணேஷ் அரண்மனையோட ஜமீன்தாராக நடிச்சிருப்பாரு. ஜெயபிரகாஷ் அந்த ஊரோட பிரசிடெண்டாக வரதராஜன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா ஃபெட்ரிக் ஜான்சன், ராஜேந்திரன், சிங்கம்புலி, லொல்லி சபா சேசு, விச்சு விஸ்வநாத், யாட்டின் கரேக்கர், நமோ நாராயணா, கல்யாணி, வர்ஷா ஹரிஸ் இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் கே எஸ் ரவிக்குமார் டிஎஸ்பி ஜெகதீசன் அப்படிங்கிற ரோலில் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி குஷ்புவும் சிம்ரனும் இந்த படத்தில் வர அம்மன் சாங்குக்கு டான்ஸ் ஆடி கேமியோ ரோலில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்னி வரைக்கும் இந்த படம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் நல்லாவே ரீச் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த படத்தோட விறுவிறுப்பான த்ரில்லிங்கான திரைக்கதை, ஆர்டிஸ்டோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக தமன்னாவோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு, இது எல்லாத்தையும் காரணமாக சொல்லலாம். 2024 இது வரைக்கும் வெளியான படத்திலேயே ஒரு சூப்பரான என்டர்டெய்னிங் மூவி தான் இந்த அரண்மனை 4. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் அஸ்ஸாமில் இருக்கிற பிரம்மபுத்திரா நதிக்கரையில் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரையில் இருக்கிற கோயிலில் நடக்கிற திருவிழாக்கு தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒருத்தர் போட்டில் போகிறாரு. அப்போ அந்த பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட இந்த கோயில் திருவிழாவை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த நதியில் பாக் அப்படிங்கிற ஒரு துஷ்ட சக்தி இருந்தது. அந்த சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணுறவங்களை கொண்டுட்டு அவங்க உருவத்தை எடுத்து நேராக அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுரும். இப்படியே அந்த பேய் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த நதி ஓரமாக இருக்கிற அம்மன் அந்த பாக் பேயோட சக்தியை அடக்கி மக்களை எல்லாம் அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்றின அந்த நாளை தான் நாம் திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு போட்டில் உட்காந்துக்கிட்டே தண்ணியில் கையை வச்சு விளையாடிக்கிட்டே வருது. அப்போ தண்ணியில் கிடக்கிற ஒரு கூர்மையான மரக்கட்டை மாதிரி ஒரு பொருள் இந்த பொண்ணோட கையில் பட்டு காயமாயிருது. அந்த பொண்ணோட கை விரலேருந்து ரத்தம் வருது. அந்த பொண்ணு அந்த ரத்தம் வர தன்னோட கையை தண்ணியிலேயே கழுவுறா. அந்த ரத்தம் தண்ணியில் கலக்குது. அதே நேரத்தில் அவரோட அப்பா போட்டு ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவரோட துடுப்பு வந்து தண்ணிக்குள்ளே எதுலேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்குது. அதை எடுக்கிறதுக்காக அவர் வேகமாக குத்தி அதை உருவுறாரு. அப்போ அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் மேலே அந்த துடுப்பு பட்டு அந்த பொருள் உடையுது. அதுலேருந்து கருப்பு கலரில் ஆவி ஒன்று வெளில வருது. அது அந்த அம்மன் அடக்கி வச்சிருந்த அந்த பாக் பேயோட ஆவி தான். அது நேராக மேலே வந்து தண்ணியில் கலந்துருக்கிற இந்த பொண்ணோட ரத்தத்தில் கலந்து நேராக இந்த பொண்ணு உடம்புக்குள்ளேயே புகுந்துருது. இப்போ பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பேய் ஒரு மீனை எடுத்து பச்சையாக சாப்பிடுது. அதே நேரத்தில் அவங்களோட அப்பாவையும் கொல்ல வருது. இதை பார்த்த அவர் தன்னோட கையில் இருந்த மந்திர தண்ணியை எடுத்து அந்த பேய் மேலே தெளிக்கிறாரு. அப்படியே தன் கையில் வச்சிருந்த மந்திர குடுவையில் அந்த பேயோட ஆத்மாவை அடக்கி அடைச்சி வச்சிடுறாரு. இப்போ அந்த பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பாக் பேய்க்கு சக்தியெல்லாம் போயிடுது. அதே நேரத்தில் என் பொண்ணை நீ கொன்னுட்டதுனால நீ தான் இனிமேல் என் பொண்ணாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தன் பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பேயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அங்கே கட் பண்ணி நேர்மையான வக்கீல் சரவணனை காட்டுறாங்க. அவர் மட்டும் நேர்மையானவர் கிடையாது, அவருக்கு வரக்கூடிய கேஸும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த நேரத்தில் லவ்வர்ஸ் ரெண்டு பேர் அவர்கிட்ட வந்து எங்களை நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரவணனும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸையும் கேட்குறாரு. அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணு அந்த ஊரில் இருக்கிற பெரிய ரவுடியோட பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட அப்பாவான அந்த ரவுடி ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே வரான். இதை பார்த்த சரவணை அந்த ரவுடியை பகச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த பொண்ணை அவங்க அப்பா கூடயே அனுப்பிச்சு வச்சிடறாரு. அந்த ரவுடி அப்பாவும் தன்னோட பொண்ணை கரகரன்னு இழுத்துட்டு போகிறான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட காதலன் செல்வி செல்வி அப்படின்னு கத்துறான். இதை கேட்ட வக்கீல் சரவணன் அந்த பொண்ணு பேர் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த ரவுடி அவங்க கூட இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் அடித்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாரு.
ஏன் அப்படின்னா, வக்கீல் சரவணனோட தங்கச்சி பேரும் செல்வி தான். அவர் தன்னோட தங்கச்சி மேலே ரொம்ப உயிரே வச்சுருக்காரு. அவரோட தங்கச்சி லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய அரண்மனையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. செல்வி, அவரோட கணவன், ரெண்டு குழந்தைங்க இப்படி சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் செல்வியோட ஹஸ்பண்ட் ஜாகிங் போகிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு முன்னாடி தரையில் வெள்ளை கலரில் புகை மாதிரி ஒன்று வருது. டக்குன்னு அவர் காலை பிடிச்சி இழுத்து அவரை கொன்னுருது. அவரை கொன்னுட்டு அந்த புகை ரூபத்தில் இருக்கிற பேய் அவரோட உடம்புக்குள்ளே புகுந்து நேராக வீட்டுக்கு அவரோட பொண்ணை கொல்றதுக்காக வருது. இப்போ செல்வி முதல்ல வந்திருக்கிறது தன்னோட ஹஸ்பண்டு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் போக போக அதோட நடவடிக்கையை பார்த்து இது தன்னோட ஹஸ்பண்ட் இல்லை, ஹஸ்பண்ட் ரூபத்தில் வந்திருக்கிற பேய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பொண்ணை அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அந்த பேயும் செல்வியோட பொண்ணை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் செல்வி தன்னோட பசங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு காருக்குள்ளே ஒழிச்சு மறைச்சி வச்சிடறாங்க. இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் ரூபத்தில் இருக்கிற அந்த பேய் முதல்ல ஒன்றை கொன்னா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி செல்வி கழுத்தில் கயிறை கட்டி கிணத்துல தொங்க விட்டு செல்வியை கொன்னுருது. அந்த பேய் கொன்னுட்டு அங்கேருந்து போயிடுது. இதை காருக்குள்ளேருந்து பார்த்த செல்வியோட பொண்ணு அங்கேருந்து ஓடி வருது. அப்போ கால் இடறி கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுது. இதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் வந்து அட்வொகேட் சரவணன் கிட்ட உன்னோட தங்கச்சியும் அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சரவணன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட அத்தையை கூட்டிட்டு தன்னோட தங்கச்சி வாழ்ந்த அந்த அரண்மனைக்கு போகிறாரு சரவணன். அந்த அரண்மனையில் ஒரு மேஸ்திரி ஒரு கார்பெண்டர் இருக்காங்க. அவங்க தன்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி அந்த அரண்மனையில் ஜமீன்தார் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஜமீன்தாருக்கு பேத்தியும் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க டாக்டர். அவங்க தான் கோமா ஸ்டேஜில் இருக்கிற சரவணனோட தங்கச்சி பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அந்த ஊர் பிரசிடெண்ட் வந்து சரவணன்கிட்ட சொல்கிறாரு, உன்னோட தங்கச்சி ஹஸ்பண்டு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாரு, அதை பார்த்து அவனோட தங்கச்சியும் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சரவணனுக்கு தன்னோட தங்கச்சி சூசைட் பண்ணி இறந்துருக்க மாட்டான், அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது. இது விஷயமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு சரவணன். போலீஸும் இன்னும் ரெண்டு நாளில் இந்த ஊரில் ஒரு பெரிய திருவிழா நடக்குது, அந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஊரில் அடுத்தடுத்த கொலைகள் நடக்குது. முதல்ல அந்த ஊர் பிரசிடண்டோட பையன், அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்கார், இப்படி நிறைய கொலைகள் நடக்குது. அதுக்கப்புறமா சரவணனுக்கு அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாமியார் மூலமாக இந்த கொலைகளெல்லாம் பண்ணுறது ஆளுங்க இல்லை, பாக் அப்படிங்கிற ஒரு பேய் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததாக தன்னோட தங்கச்சி செல்வியோட பொண்ணையும் அந்த பேய் கொல்லப்போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறமா அந்த பேய் எதுக்காக இத்தனை கொலைகளை பண்ணுது, தன்னோட தங்கச்சி பொண்ணை ஏன் கொல்ல வருது, அந்த பேய்கிட்ட இருந்து சரவணன் தன்னோட தங்கச்சி பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் விறுவிறுப்பாகவும் த்ரில்லாகவும் போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போர். தமன்னாவோட அல்டிமேட்டான சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் படத்தில் வர சிஜி விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்ஸ், விறுவிறுப்பான திரைக்கு இதுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டாட்டோ வயலன்ஸோ கிடையாது. தாராளமாக குழந்தைங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போர். பொதுவாகவே டைரக்டர் சுந்தர்சி படம் அப்படின்னாலே காதல், காமெடி, கொஞ்சம் கிளாமர், விறுவிறுப்பான திரைக்கதை இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த அரண்மனை போர் படத்தில் காதலும் கிடையாது, கிளாமரும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக த்ரில்லிங்கான பேய் சம்மந்தமான காட்சிகளோடு விறுவிறுப்பான திரைக்கதையோடு கொஞ்சம் காமெடி கலந்து ஒரு சூப்பரான படமாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர்சி. முழுக்க முழுக்க திரைக்கதைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்தனால மட்டும்தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. லவ் சீனெல்லாம் இந்த படத்தில் வச்சா அது படத்தோட திரைக்கதையை, படத்தோட வேகத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறக்காண்டியே லவ் சீன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக திரைக்கதையில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தில் தமன்னா அப்புறம் ராஜசேகர்ண்ணா இப்படி ரெண்டு கிளாமரான ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே படத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் ஒரு ஃபேமிலி ஓரியண்டான கேரக்டர் ரோல். இதனால் எங்கேயுமே கிளாமருக்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி எங்கேயாவது இடையில கிளாமரை வச்சா கூட அதுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். இருந்தாலும் தன்னோட ஆடியன்ஸ் தங்கிட்ட எதிர்பார்க்குற விஷயத்த கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டியே படம் முடிஞ்சதுக்கப்புறம் தமன்னாவுக்கும் ராசிகண்ணாவுக்கும் ஒரு கிளாமரான சாங்கை கடைசி டைட்டில் கார்டு போடும்போது வச்சுருக்காரு.
மொத்தத்தில் தமிழ் படத்தை பார்க்குற தமிழ் ரசிகரோட மென்டாலிட்டியை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு குழந்தைங்க, யங்ஸ்டர்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்கெல்லாம் எந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாம் படத்தில் சேர்த்து ஒரு த்ரில்லிங்கான, ஜாலியான, அதே நேரத்தில் எல்லா ஆடியன்ஸும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான என்டர்டெயின் மூவியாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போரும். அரண்மனை 1, 2, 3 விட இந்த அரண்மனை 4 படம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்த உடனே இந்த படத்தோட கதையும் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் படம் ஜெட்டு வேகத்தில் போக ஆரம்பிச்சிடும். எங்கேயுமே லேக் ஆகாமல் நிறைய த்ரில்லிங் சீன், அப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டேனோட கிளைமேக்ஸை பரபரப்பாக முடிச்சிருப்பார் டைரக்டர். முக்கியமாக கிளைமேக்ஸில் வர சாங், அப்புறம் அந்த அம்மன் சிலை, அதுக்குள்ளே வச்சு நடக்கிற ஃபைட், இதெல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக இந்த படத்தில் வர சிஜி எஃபெக்ட், விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட், கிராஃபிக்ஸ் சீன்ஸ், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. விறுவிறுப்பான திரைக்கதை, கொஞ்சம் காமெடி, அம்மா சென்டிமெண்ட், அம்மன் சென்டிமெண்ட், இப்படி தமிழ் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை கொடுத்து இந்த அரண்மனை போர் படத்தை ஒரு சூப்பரான படமாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் சுந்தர் சி முதன் முதலாக 1995 டைரக்டர் மணிமணன் கிட்ட அவரோட முறைமாமன் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 30 வருஷமாக தமிழ் சினிமா ஃபீல்டில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, 30 படத்துக்கிட்ட அவர் டைரக்டரும் பண்ணியிருக்காரு. இதனால் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு தரமான படமாக இந்த அரண்மனை 4 படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 27 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக த்ரில்லிங்காக போகக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் இந்த அரண்மனை 4. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக குழந்தைங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் படம் தான் இந்த அரண்மனை 4. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தியேட்டரில் ஒரு தடவை போய் பாருங்கள். ஒரு விறுவிறுப்பான த்ரில்லர் படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படத்தோட பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் ஷூட்டிங், இதெல்லாம் March 2023 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா September 2023 இந்த படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் முதல்ல விஜய் சேதுபதி தான் ஹீரோவாக நடிக்கிறதா சொல்லியிருந்தார் டைரக்டர் சுந்தர் சி. ஆனால் அவரோட கால் ஷீட்டு கிடைக்காததுனால சுந்தர் சியை இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டாரு. இந்த படத்தோட ஷூட்டிங், அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க், இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் கிட்டத்தட்ட 4 தடவை போஸ்ட்போன் ஆயிடுச்சு. முதல்ல இந்த படத்தை January 2024, அதாவது பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணத்தால் அப்போ பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரிபப்ளிக் டே அன்னைக்கு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க, அப்பவும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா 11th April 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லி அப்பவும் பண்ண முடியாமல், அப்புறமா 26th April 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, அதுவும் டிலே ஆயிடுச்சு. ஃபைனலாக இந்த படம் 3rd May 2024 அன்னைக்கு தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே நாளில் இந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷனையும் பாக் அப்படிங்கிற டைட்டிலோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா. ஹிப்ஹாப் தமிழா சுந்தர் சி காம்பினேஷனில் வெளியாகிற 6வது படம் தான் இந்த அரண்மனை 4. ஏற்கனவே சுந்தர் சியோட ஆம்பளை, அரண்மனை 2, கலகலப்பு 2, வந்தா ராஜாவா தான் வருவேன், ஆக்ஷன், இந்த படத்துக்கெல்லாம் ஹிப்ஹாப் தமிழா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மொத்தம் 4 பாட்டு வருது. 4 பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாட்டும் அப்புறம் படத்தில் வர பேக்ரவுண்டு ஸ்கோருமே செமையாக பண்ணியிருப்பார் ஹிப்ஹாப் தமிழா. அவரோட மியூசிக்கும் பேக்ரவுண்டு ஸ்கோரும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் இ கிருஷ்ணசாமி. அவரோட ஒளிப்பதிவுமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுவும் நைட் எஃபெக்டில் வர சீன் எல்லாமே ரொம்ப தெளிவாக, ரொம்ப கிளியராக இருக்கும். அதே மாதிரி த்ரில்லிங்காக வர சீன் எல்லாமே அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழாக்கு அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் இ கிருஷ்ணசாமியோட ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட எடிட்டர் ஃபென்னி ஆலிவர். இந்த படம் எங்கேயுமே லேக் ஆகாமல் விறுவிறுப்பாக போகிறதுக்கு அவரோட எடிட்டிங்கும் ஒரு முக்கிய காரணம். அதுக்கப்புறமா இந்த படத்தோட சிஜி, விஎஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸ் டீம், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்களோட கடுமையான உழைப்பு இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம். இந்த படத்தில் சுந்தர் சி அட்வொகேட் சரவணன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பாரு. தமன்னா பாட்டியா செல்வி அப்படிங்கிற ரோலில் சுந்தர் சியோட தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. ராசி கண்ணா டாக்டர் மாயா அப்படிங்கிற ரோலில் ஜமீன்தார் டெல்லி கணேஷோட பேத்தியாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா கோவை சர்லா சுந்தர் சியோட அத்தையாக நடிச்சிருப்பாங்க.
ராமச்சந்திர ராஜு படத்தில் சாமியாராக நடிச்சிருப்பாரு. சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட ஹஸ்பண்டாக நடிச்சிருப்பாரு. சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட பசங்களாக தேவானந்தா சக்திங்கிற ரோல்லையும் சஞ்சய் ஜூனியர் சரவணங்கிற ரோல்லையும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா யோகி பாபு மேஸ்திரிங்கிற ரோல்லையும் விடி கணேஷ் கார்பெண்டருங்கிற ரோல்லையும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. டெல்லி கணேஷ் அரண்மனையோட ஜமீன்தாராக நடிச்சிருப்பாரு. ஜெயபிரகாஷ் அந்த ஊரோட பிரசிடெண்டாக வரதராஜன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா ஃபெட்ரிக் ஜான்சன் ராஜேந்திரன் சிங்கம்புலி லொல்லி சுபாஷ் சேசு விச்சு விஸ்வநாத் யாட்டின் கரேக்கர் நமோ நாராயணா கல்யாணி ஹர்ஷா ஹரிஸ் இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் கே எஸ் ரவிக்குமார் டிஎஸ்பி ஜெகதீசன் அப்படிங்கிற ரோலில் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி குஷ்புவும் சிம்ரனும் இந்த படத்தில் வர அம்மன் சாங்குக்கு டான்ஸ் ஆடி கேமியோ ரோலில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்னி வரைக்கும் இந்த படம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் நல்லாவே ரீச் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த படத்தோட விறுவிறுப்பான த்ரில்லிங்கான திரைக்கதை, ஆர்டிஸ்டோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக தமன்னாவோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு, இது எல்லாத்தையும் காரணமாக சொல்லலாம். 2024 இது வரைக்கும் வெளியான படத்திலேயே ஒரு சூப்பரான என்டர்டெய்னிங் மூவி தான் இந்த அரண்மனை 4. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் அஸ்ஸாமில் இருக்கிற பிரம்மபுத்திரா நதிக்கரையில் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரையில் இருக்கிற கோயிலில் நடக்கிற திருவிழாக்கு தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒருத்தர் போட்டில் போகிறாரு. அப்போ அந்த பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட இந்த கோயில் திருவிழாவை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த நதியில் பாக் அப்படிங்கிற ஒரு துஷ்ட சக்தி இருந்தது. அந்த சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணுறவங்களை கொண்டுட்டு அவங்க உருவத்தை எடுத்து நேராக அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுரும். இப்படியே அந்த பேய் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த நதி ஓரமாக இருக்கிற அம்மன் அந்த பாக் பேயோட சக்தியை அடக்கி மக்களை எல்லாம் அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்றின அந்த நாளை தான் நாம் திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு போட்டில் உட்காந்துக்கிட்டே தண்ணியில் கையை வச்சு விளையாடிக்கிட்டே வருது. அப்போ தண்ணியில் கிடக்கிற ஒரு கூர்மையான மரக்கட்டை மாதிரி ஒரு பொருள் இந்த பொண்ணோட கையில் பட்டு காயமாயிருது. அந்த பொண்ணோட கை விரல்லேருந்து ரத்தம் வருது. அந்த பொண்ணு அந்த ரத்தம் வர தன்னோட கையை தண்ணியிலே கழுவுறா. அந்த ரத்தம் தண்ணியில் கலக்குது. அதே நேரத்தில் அவரோட அப்பா போட்டு ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவரோட துடுப்பு வந்து தண்ணிக்குள்ளே எதுலேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்குது. அதை எடுக்கிறதுக்காக அவர் வேகமாக குத்தி அதை உருவுறாரு. அப்போ அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் மேலே அந்த துடுப்பு பட்டு அந்த பொருள் உடையுது. அதுலேருந்து கருப்பு கலரில் ஆவி ஒன்று வெளில வருது. அது அந்த அம்மன் அடக்கி வச்சிருந்த அந்த பாக் பேயோட ஆவி தான். அது நேராக மேலே வந்து தண்ணியில் கலந்துருக்கிற இந்த பொண்ணோட ரத்தத்தில் கலந்து நேராக இந்த பொண்ணு உடம்புக்குள்ளே புகுந்துருது. இப்போ பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பேய் ஒரு மீனை எடுத்து பச்சையாக சாப்பிடுது. அதே நேரத்தில் அவங்களோட அப்பாவையும் கொல்ல வருது. இதை பார்த்த அவர் தன்னோட கையில் இருந்த மந்திர தண்ணியை எடுத்து அந்த பேய் மேலே தெளிக்கிறாரு. அப்படியே தன் கையில் வச்சுருந்த மந்திர குடுவையில் அந்த பேயோட ஆத்மாவை அடக்கி அடைச்சி வச்சிடுறாரு. இப்போ அந்த பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பாக் பேய்க்கு சக்தியெல்லாம் போயிடுது. அதே நேரத்தில் என் பொண்ணை நீ கொன்னுட்டதுனால நீ தான் இனிமேல் என் பொண்ணாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பேயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அங்கே கட் பண்ணி நேர்மையான வக்கீல் சரவணனை காட்டுறாங்க. அவர் மட்டும் நேர்மையானவர் கிடையாது, அவருக்கு வரக்கூடிய கேஸும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த நேரத்தில் லவ்வர்ஸ் ரெண்டு பேர் அவர்கிட்ட வந்து எங்களை நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரவணனும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸையும் கேட்குறாரு. அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணு அந்த ஊரில் இருக்கிற பெரிய ரவுடியோட பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட அப்பாவான அந்த ரவுடி ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே வரான். இதை பார்த்த சரவணன் அந்த ரவுடியை பகச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த பொண்ணை அவங்க அப்பா கூட அனுப்பிச்சு வச்சிடறாரு. அந்த ரவுடி அப்பாவும் தன்னோட பொண்ணை கரகரன்னு இழுத்துட்டு போகிறான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட காதலன் செல்வி செல்வி அப்படின்னு கத்துறான். இதை கேட்ட வக்கீல் சரவணன் அந்த பொண்ணு பேர் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த ரவுடி அவங்க கூட இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் அடித்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஏன் அப்படின்னா வக்கீல் சரவணனோட தங்கச்சி பேரும் செல்வி தான். அவர் தன்னோட தங்கச்சி மேலே ரொம்ப உயிரே வச்சுருக்காரு. அவரோட தங்கச்சி லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய அரண்மனையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. செல்வி அவரோட கணவன் ரெண்டு குழந்தைங்க இப்படி சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் செல்வியோட ஹஸ்பண்ட் ஜாகிங் போகிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு முன்னாடி தரையில் வெள்ளை கலரில் புகை மாதிரி ஒன்று வருது. டக்குன்னு அவர் காலை பிடிச்சி இழுத்து அவரை கொன்னுருது.
அவரை கொண்டுட்டு அந்த புகை ரூபத்தில் இருக்கிற பேய் அவரோட உடம்புக்குள்ளே புகுந்து நேராக வீட்டுக்கு அவரோட பொண்ணை கொல்றதுக்காக வருது. இப்போ செல்வி முதல்ல வந்திருக்கிறது தன்னோட ஹஸ்பண்டு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் போக போக அதோட நடவடிக்கையை பார்த்து இது தன்னோட ஹஸ்பண்ட் இல்லை, ஹஸ்பண்ட் ரூபத்தில் வந்திருக்கிற பேய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பொண்ணை அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அந்த பேயும் செல்வியோட பொண்ணை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் செல்வி தன்னோட பசங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு காருக்குள்ளே ஒழிச்சு மறைச்சி வச்சிடறாங்க. இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் ரூபத்தில் இருக்கிற அந்த பேய் முதல்ல ஒன்றை கொன்னா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி செல்வி கழுத்தில் கயிறை கட்டி கிணத்துல தொங்க விட்டு செல்வியை கொன்னுடுது. அந்த பேய் கொன்னுட்டு அங்கேருந்து போயிடுது. இதை காருக்குள்ளேருந்து பார்த்த செல்வியோட பொண்ணு அங்கேருந்து ஓடி வருது. அப்போ கால் இடறி கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுது. இதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் வந்து அட்வொகேட் சரவணன் கிட்ட உன்னோட தங்கச்சியும் அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சரவணன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட அத்தையை கூட்டிகிட்டு தன்னோட தங்கச்சி வாழ்ந்த அந்த அரண்மனைக்கு போகிறாரு சரவணன். அந்த அரண்மனையில் ஒரு மேஸ்திரி ஒரு கார்பெண்டர் இருக்காங்க. அவங்க தன்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி அந்த அரண்மனையில் ஜமீன்தார் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஜமீன்தாருக்கு பேத்தியும் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க டாக்டர். அவங்க தான் கோமா ஸ்டேஜில் இருக்கிற சரவணனோட தங்கச்சி பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த ஊர் பிரசிடென்ட் வந்து சரவணன்கிட்ட சொல்கிறாரு, உன்னோட தங்கச்சி ஹஸ்பண்டு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாரு, அதை பார்த்து உன்னோட தங்கச்சியும் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சரவணனுக்கு தன்னோட தங்கச்சி சூசைட் பண்ணி இறந்துருக்க மாட்டான், அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது. இது விஷயமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு சரவணன். போலீஸும் இன்னும் ரெண்டு நாளில் இந்த ஊரில் ஒரு பெரிய திருவிழா நடக்குது, அந்த திருவிழா முடிஞ்சக்கப்புறம் அதை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஊரில் அடுத்தடுத்த கொலைகள் நடக்குது. முதல்ல அந்த ஊர் பிரசிடண்டோட பையன், அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்கார், இப்படி நிறைய கொலைகள் நடக்குது. அதுக்கப்புறமா சரவணனுக்கு அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாமியார் மூலமாக இந்த கொலைகளெல்லாம் பண்ணுறது ஆளுங்க இல்லை பாக் அப்படிங்கிற ஒரு பேய் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததாக தன்னோட தங்கச்சி செல்வியோட பொண்ணையும் அந்த பேய் கொல்லப்போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறமா அந்த பேய் எதுக்காக இத்தனை கொலைகளை பண்ணுது, தன்னோட தங்கச்சி பொண்ணை ஏன் கொல்ல வருது, அந்த பேய்கிட்ட இருந்து சரவணன் தன்னோட தங்கச்சி பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் விறுவிறுப்பாகவும் த்ரில்லாகவும் போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போர். தமன்னாவோட அல்டிமேட்டான சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் படத்தில் வர சிஜி விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்ஸ், விறுவிறுப்பான திரைக்கு இதுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டோ வயலன்ஸோ கிடையாது. தாராளமாக குழந்தைங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போர். பொதுவாகவே டைரக்டர் சுந்தர் ஸ்ரீ படம் அப்படின்னாலே காதல், காமெடி, கொஞ்சம் கிளாமர், விறுவிறுப்பான திரைக்கதை இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த அரண்மனை போர் படத்தில் காதலும் கிடையாது, கிளாமரும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக த்ரில்லிங்கான பேய் சம்மந்தமான காட்சிகளோடு விறுவிறுப்பான திரைக்கதையோட கொஞ்சம் காமெடி கலந்து ஒரு சூப்பரான படமாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சிங். முழுக்க முழுக்க திரைக்கதைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்தனால மட்டும்தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. லவ் சீனெல்லாம் இந்த படத்தில் வச்சா அது படத்தோட திரைக்கதையை, படத்தோட வேகத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறக்காண்டியே லவ் சீன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக திரைக்கதையில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தில் தமன்னா அப்புறம் ராஜசேகர்ண்ணா இப்படி ரெண்டு கிளாமரான ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே படத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் ஒரு ஃபேமிலி ஓரியண்டான கேரக்டர் ரோல். இதனால் எங்கேயுமே கிளாமருக்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி எங்கேயாவது இடையில கிளாமரை வச்சா கூட அதுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். இருந்தாலும் தன்னோட ஆடியன்ஸ் தங்கிட்ட எதிர்பார்க்குற விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டியே படம் முடிஞ்சதுக்கப்புறம் தமன்னாக்கும் ராசிகண்ணாக்கும் ஒரு கிளாமரான சாங்கை கடைசி டைட்டில் கார்டு போடும்போது வச்சுருக்காரு. மொத்தத்தில் தமிழ் படத்தை பார்க்குற தமிழ் ரசிகரோட மென்டாலிட்டியை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு குழந்தைங்க, யங்ஸ்டர்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்கெல்லாம் எந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாம் படத்தில் சேர்த்து ஒரு த்ரில்லிங்கான, ஜாலியான, அதே நேரத்தில் எல்லா ஆடியன்ஸும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான என்டர்டெயின் மூவியாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போரும். அரண்மனை 1, 2, 3 விட இந்த அரண்மனை 4 படம் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்த உடனே இந்த படத்தோட கதையும் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் படம் ஜெட்டு வேகத்தில் போக ஆரம்பிச்சிடும்.
எங்கேயுமே லேக் ஆகாமல் நிறைய த்ரில்லிங் சீன், அப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டேனோட கிளைமேக்ஸை பரபரப்பாக முடிச்சிருப்பார் டைரக்டர். முக்கியமாக கிளைமேக்ஸில் வர சாங், அப்புறம் அந்த அம்மன் சிலை, அதுக்குள்ளே வச்சு நடக்கிற ஃபைட், இதெல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக இந்த படத்தில் வர சிஜி எஃபெக்ட், விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட், கிராஃபிக்ஸ் சீன்ஸ், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. விறுவிறுப்பான திரைக்கதை, கொஞ்சம் காமெடி, அம்மா சென்டிமெண்ட், அம்மன் சென்டிமெண்ட், இப்படி தமிழ் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை கொடுத்து இந்த அரண்மனை போர் படத்தை ஒரு சூப்பரான படமாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் சுந்தர் சி முதன் முதலாக 1995 டைரக்டர் மணிவண்ணன் கிட்ட அவரோட முறைமாமன் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 30 வருஷமாக தமிழ் சினிமா ஃபீல்டில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, 30 படத்துக்கிட்ட அவர் டைரக்டரும் பண்ணியிருக்காரு. இதனால் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு தரமான படமாக இந்த அரண்மனை 4 படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 27 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக த்ரில்லிங்காக போகக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் இந்த அரண்மனை 4. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக குழந்தைங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் படம் தான் இந்த அரண்மனை 4. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தியேட்டரில் ஒரு தடவை போய் பாருங்கள். ஒரு விறுவிறுப்பான த்ரில்லர் படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படத்தோட பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் ஷூட்டிங், இதெல்லாம் March 2023 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா September 2023 இந்த படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் முதல்ல விஜய் சேதுபதி தான் ஹீரோவாக நடிக்கிறதா சொல்லியிருந்தார் டைரக்டர் சுந்தர் சி. ஆனால் அவரோட கால் ஷீட்டு கிடைக்காததுனால சுந்தர் சியை இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டாரு. இந்த படத்தோட ஷூட்டிங், அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க், இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் கிட்டத்தட்ட 4 தடவை போஸ்ட்போன் ஆயிடுச்சு. முதல்ல இந்த படத்தை January 2024, அதாவது பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணத்தால் அப்போ பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க, அப்போவும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா 11th April 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லி அப்போவும் பண்ண முடியாமல், அப்புறமா 26th April 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, அதுவும் டிலே ஆயிடுச்சு. ஃபைனலாக இந்த படம் 3rd May 2024 அன்னைக்கு தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே நாளில் இந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷனையும் பாக் அப்படிங்கிற டைட்டிலோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா. ஹிப்ஹாப் தமிழா சுந்தர் சி காம்பினேஷனில் வெளியாகிற 6வது படம் தான் இந்த அரண்மனை 4. ஏற்கனவே சுந்தர் சியோட ஆம்பளை, அரண்மனை 2, கலகலப்பு 2, வந்தா ராஜாவாத்தான் வருவேன், ஆக்ஷன், இந்த படத்துக்கெல்லாம் ஹிப்ஹாப் தமிழா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மொத்தம் 4 பாட்டு வருது. 4 பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாட்டும் அப்புறம் படத்தில் வர பேக்ரவுண்டு ஸ்கோருமே செமையாக பண்ணியிருப்பார் ஹிப்ஹாப் தமிழா. அவரோட மியூசிக்கும் பேக்ரவுண்டு ஸ்கோரும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் இ கிருஷ்ணசாமி, அவரோட ஒளிப்பதிவுமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுவும் நைட் எஃபெக்டில் வர சீன் எல்லாமே ரொம்ப தெளிவாக, ரொம்ப கிளியராக இருக்கும். அதே மாதிரி த்ரில்லிங்காக வர சீன் எல்லாமே அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழாக்கு அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் இ கிருஷ்ணசாமியோட ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட எடிட்டர் ஃபென்னி ஆலிவர். இந்த படம் எங்கேயுமே லேக் ஆகாமல் விறுவிறுப்பாக போகிறதுக்கு அவரோட எடிட்டிங்கும் ஒரு முக்கிய காரணம். அதுக்கப்புறமா இந்த படத்தோட சிஜி, விஎஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸ் டீம், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்களோட கடுமையான உழைப்பு இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம். இந்த படத்தில் சுந்தர் சி அட்வொகேட் சரவணன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பார். தமன்னா பாட்டியா செல்வி அப்படிங்கிற ரோலில் சுந்தர் சியோட தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. ராசிகண்ணா டாக்டர் மாயா அப்படிங்கிற ரோலில் ஜமீன்தார் டெல்லி கணேஷோட பேத்தியாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா கோவை சர்லா சுந்தர் சியோட அத்தையாக நடிச்சிருப்பாங்க. ராமச்சந்திர ராஜு படத்தில் சாமியாராக நடிச்சிருப்பாரு. சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட ஹஸ்பண்டாக நடிச்சிருப்பாங்க. சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட பசங்களாக தேவானந்தா சக்திங்கிற ரோல்லையும், சஞ்சய் ஜூனியர் சரவணங்கிற ரோல்லையும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா யோகி பாபு மேஸ்திரிங்கிற ரோல்லையும், விடி கணேஷ் கார்பெண்டருங்கிற ரோல்லையும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. டெல்லி கணேஷ் அரண்மனையோட ஜமீன்தாராக நடிச்சிருப்பாரு.
ஜெயபிரகாஷ் அந்த ஊரோட பிரசிடெண்டாக வரதராஜன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா ஃபெட்ரிக் ஜான்சன், ராஜேந்திரன், சிங்கம்புலி, லொல்லிசபா சேசு, விச்சு விஸ்வநாத், யாட்டின் கரேக்கர், நமோ நாராயணா, கல்யாணி, ஹர்ஷா ஹரிஸ் இவங்க எல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் கே எஸ் ரவிக்குமார், டிஎஸ்பி ஜெகதீசன் அப்படிங்கிற ரோலில் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி குஷ்புவும் சிம்ரனும் இந்த படத்தில் வர அம்மன் சாங்குக்கு டான்ஸ் ஆடி கேமியோ ரோலில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்னி வரைக்கும் இந்த படம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் நல்லாவே ரீச் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த படத்தோட விறுவிறுப்பான த்ரில்லிங்கான திரைக்கதை, ஆர்டிஸ்டோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக தமன்னாவோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு, இது எல்லாத்தையும் காரணமாக சொல்லலாம். 2024 இது வரைக்கும் வெளியான படத்திலேயே ஒரு சூப்பரான என்டர்டெய்னிங் மூவி தான் இந்த அரண்மனை 4. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் அஸ்ஸாமில் இருக்கிற பிரம்மபுத்திரா நதிக்கரையில் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரையில் இருக்கிற கோயிலில் நடக்கிற திருவிழாக்கு தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒருத்தர் போட்டில் போகிறாரு. அப்போ அந்த பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட இந்த கோயில் திருவிழாவை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த நதியில் பாக்கு அப்படிங்கிற ஒரு துஷ்ட சக்தி இருந்தது. அந்த சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணுறவங்கள கொண்டுட்டு அவங்க உருவத்தை எடுத்து நேராக அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் கொன்னுரும். இப்படியே அந்த பேய் பண்ணிட்டு வந்ததுனால அந்த நதி ஓரமாக இருக்கிற அம்மன் அந்த பாக் பேயோட சக்தியை அடக்கி மக்களை எல்லாம் அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்றின அந்த நாளை தான் நாம் திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு போட்டில் உட்காந்துக்கிட்டே தண்ணியில் கையை வச்சு விளையாடிக்கிட்டே வருது. அப்போ தண்ணியில் கிடக்கிற ஒரு கூர்மையான மரக்கட்டை மாதிரி ஒரு பொருள் இந்த பொண்ணோட கையில் பட்டு காயமாயிருது. அந்த பொண்ணோட கை விரல்லேருந்து ரத்தம் வருது. அந்த பொண்ணு அந்த ரத்தம் வர தன்னோட கையை தண்ணியிலே கழுவுறா. அந்த ரத்தம் தண்ணியில் கலக்குது. அதே நேரத்தில் அவரோட அப்பா போட்டு ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவரோட துடுப்பு வந்து தண்ணிக்குள்ளே எதுலேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்குது. அதை எடுக்கிறதுக்காக அவர் வேகமாக குத்தி அதை உருவுறாரு. அப்போ அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் மேலே அந்த துடுப்பு பட்டு அந்த பொருள் உடையுது. அதுலேருந்து கருப்பு கலரில் ஆவி ஒன்று வெளில வருது. அது அந்த அம்மன் அடக்கி வச்சிருந்த அந்த பாக் பேயோட ஆவி தான். அது நேராக மேலே வந்து தண்ணியில் கலந்துருக்கிற இந்த பொண்ணோட ரத்தத்தில் கலந்து நேராக இந்த பொண்ணு உடம்புக்குள்ளே புகுந்துருது. இப்போ பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பேய் ஒரு மீனை எடுத்து பச்சையாக சாப்பிடுது. அதே நேரத்தில் அவங்களோட அப்பாவையும் கொல்ல வருது. இதை பார்த்த அவர் தன்னோட கையில் இருந்த மந்திர தண்ணியை எடுத்து அந்த பேய் மேலே தெளிக்கிறாரு. அப்படியே தன் கையில் வச்சிருந்த மந்திர குடுவையில் அந்த பேயோட ஆத்மாவை அடக்கி அடைச்சி வச்சிடுறாரு. இப்போ அந்த பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பாக் பேய்க்கு சக்தியெல்லாம் போயிடுது. அதே நேரத்தில் என் பொண்ணை நீ கொன்னுட்டதுனால நீ தான் இனிமேல் என் பொண்ணாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பேயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அங்கே கட் பண்ணி நேர்மையான வக்கீல் சரவணனை காட்டுறாங்க. அவர் மட்டும் நேர்மையானவர் கிடையாது, அவருக்கு வரக்கூடிய கேஸும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த நேரத்தில் லவ்வர்ஸ் ரெண்டு பேர் அவர்கிட்ட வந்து எங்களை நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரவணனும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸையும் கேட்குறாரு. அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணு அந்த ஊரில் இருக்கிற பெரிய ரவுடியோட பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட அப்பாவான அந்த ரவுடி ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு அங்கே வரான். இதை பார்த்த சரவணன் அந்த ரவுடியை பகச்சிக்க கூடாது அப்படிங்கிறக்காக அந்த பொண்ணை அவங்க அப்பா கூட அனுப்பிச்சு வச்சிடறாரு. அந்த ரவுடி அப்பாவும் தன்னோட பொண்ணை கரகரன்னு இழுத்துட்டு போகிறான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட காதலன் செல்வி செல்வி அப்படின்னு கத்துறான். இதை கேட்ட வக்கீல் சரவணன் அந்த பொண்ணு பேர் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த ரவுடி அவங்க கூட இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் அடித்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஏன் அப்படின்னா வக்கீல் சரவணனோட தங்கச்சி பேரும் செல்வி தான். அவர் தன்னோட தங்கச்சி மேலே ரொம்ப உயிரே வச்சுருக்காரு. அவரோட தங்கச்சி லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய அரண்மனையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. செல்வி, அவரோட கணவன், ரெண்டு குழந்தைங்க இப்படி சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் செல்வியோட ஹஸ்பண்டு ஜாகிங் போகிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு முன்னாடி தரையில் வெள்ளை கலரில் புகை மாதிரி ஒன்று வருது. டக்குன்னு அவர் காலை பிடிச்சி இழுத்து அவரை கொன்னுருது. அவரை கொன்னுட்டு அந்த புகை ரூபத்தில் இருக்கிற பேய் அவரோட உடம்புக்குள்ளே புகுந்து நேராக வீட்டுக்கு அவரோட பொண்ணை கொல்றதுக்காக வருது. இப்போ செல்வி முதல்ல வந்திருக்கிறது தன்னோட ஹஸ்பண்டு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் போக போக அதோட நடவடிக்கையை பார்த்து இது தன்னோட ஹஸ்பண்ட் இல்லை, ஹஸ்பண்ட் ரூபத்தில் வந்திருக்கிற பேய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பொண்ணை அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அந்த பேயும் செல்வியோட பொண்ணை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது.
ஆனால் செல்வி தன்னோட பசங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு காருக்குள்ளே ஒழிச்சு மறைச்சி வச்சிடறாங்க. இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் ரூபத்தில் இருக்கிற அந்த பேய் முதல்ல ஒன்றை கொன்னா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி செல்வி கழுத்தில் கயிறை கட்டி கிணத்துல தொங்க விட்டு செல்வியை கொன்னுடுது. அந்த பேய் கொன்னுட்டு அங்கேருந்து போயிடுது. இதை காருக்குள்ளேருந்து பார்த்த செல்வியோட பொண்ணு அங்கேருந்து ஓடி வருது. அப்போ கால் இடறி கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுது. இதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் வந்து அட்வொகேட் சரவணன் கிட்ட உன்னோட தங்கச்சியும் அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சரவணன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட அத்தையை கூட்டிகிட்டு தன்னோட தங்கச்சி வாழ்ந்த அந்த அரண்மனைக்கு போகிறாரு சரவணன். அந்த அரண்மனையில் ஒரு மேஸ்திரி ஒரு கார்பெண்டர் இருக்காங்க. அவங்க தன்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி அந்த அரண்மனையில் ஜமீன்தார் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஜமீன்தாருக்கு பேத்தியும் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க டாக்டர். அவங்க தான் கோமா ஸ்டேஜில் இருக்கிற சரவணனோட தங்கச்சி பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அந்த ஊர் பிரசிடென்ட் வந்து சரவணன்கிட்ட சொல்கிறாரு, உன்னோட தங்கச்சி ஹஸ்பண்டு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாரு, அதை பார்த்து அவனோட தங்கச்சியும் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சரவணனுக்கு தன்னோட தங்கச்சி சூசைட் பண்ணி இறந்துருக்க மாட்டான், அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது. இது விஷயமாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு சரவணன். போலீஸும் இன்னும் ரெண்டு நாளில் இந்த ஊரில் ஒரு பெரிய திருவிழா நடக்குது, அந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஊரில் அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது. முதல்ல அந்த ஊர் பிரசிடண்டோட பையன், அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்கார், இப்படி நிறைய கொலைகள் நடக்குது. அதுக்கப்புறமா சரவணனுக்கு அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாமியார் மூலமாக இந்த கொலைகளெல்லாம் பண்ணுறது ஆளுங்க இல்லை, பாக் அப்படிங்கிற ஒரு பேய் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததாக தன்னோட தங்கச்சி செல்வியோட பொண்ணையும் அந்த பேய் கொல்லப்போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறமா அந்த பேய் எதுக்காக இத்தனை கொலைகளை பண்ணுது, தன்னோட தங்கச்சி பொண்ணை ஏன் கொல்ல வருது, அந்த பேய்கிட்ட இருந்து சரவணன் தன்னோட தங்கச்சி பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் விறுவிறுப்பாகவும் த்ரில்லாகவும் போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போர். தமன்னாவோட அல்டிமேட்டான சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் படத்தில் வர சிஜி விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்ஸ், விறுவிறுப்பான திரைக்கு இதுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டாட்டோ வயலன்ஸோ கிடையாது. தாராளமாக குழந்தைங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போர். பொதுவாகவே டைரக்டர் சுந்தர் சி படம் அப்படின்னாலே காதல், காமெடி, கொஞ்சம் கிளாமர், விறுவிறுப்பான திரைக்கதை இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த அரண்மனை போர் படத்தில் காதலும் கிடையாது, கிளாமரும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக த்ரில்லிங்கான பேய் சம்பந்தமான காட்சிகளோடு விறுவிறுப்பான திரைக்கதையோட கொஞ்சம் காமெடி கலந்து ஒரு சூப்பரான படமாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. முழுக்க முழுக்க திரைக்கதைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்தனால மட்டும்தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. லவ் சீனெல்லாம் இந்த படத்தில் வச்சா அது படத்தோட திரைக்கதையை, படத்தோட வேகத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறக்காண்டியே லவ் சீன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக திரைக்கதையில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தில் தமன்னா அப்புறம் ராசிகண்ணா இப்படி ரெண்டு கிளாமரான ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே படத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் ஒரு ஃபேமிலி ஓரியண்டான கேரக்டர் ரோல். இதனால் எங்கேயுமே கிளாமருக்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி எங்கேயாவது இடையில கிளாமரை வச்சா கூட அதுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். இருந்தாலும் தன்னோட ஆடியன்ஸ் தங்கிட்ட எதிர்பார்க்குற விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டியே படம் முடிஞ்சதுக்கப்புறம் தமன்னாக்கும் ராசிகண்ணாக்கும் ஒரு கிளாமரான சாங்கை கடைசி டைட்டில் கார்டு போடும்போது வச்சுருக்காரு. மொத்தத்தில் தமிழ் படத்தை பார்க்குற தமிழ் ரசிகரோட மென்டாலிட்டியை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு குழந்தைங்க, யங்ஸ்டர்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்கெல்லாம் எந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாம் படத்தில் சேர்த்து ஒரு த்ரில்லிங்கான, ஜாலியான, அதே நேரத்தில் எல்லா ஆடியன்ஸும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான என்டர்டெயின் மூவியாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போரும். அரண்மனை 1, 2, 3 விட இந்த அரண்மனை 4 படம் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்த உடனே இந்த படத்தோட கதையும் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் படம் ஜெட்டு வேகத்தில் போக ஆரம்பிச்சிடும். எங்கேயுமே லேக் ஆகாமல் நிறைய த்ரில்லிங் சீன், அப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டேனோட கிளைமேக்ஸை பரபரப்பாக முடிச்சிருப்பார் டைரக்டர். முக்கியமாக கிளைமேக்ஸில் வர சாங், அப்புறம் அந்த அம்மன் சிலை, அதுக்குள்ளே வச்சு நடக்கிற ஃபைட், இதெல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக இந்த படத்தில் வர சிஜி எஃபெக்ட், விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட், கிராஃபிக்ஸ் சீன்ஸ், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி.
விறுவிறுப்பான திரைக்கதை, கொஞ்சம் காமெடி, அம்மா சென்டிமெண்ட், அம்மன் சென்டிமெண்ட், இப்படி தமிழ் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை கொடுத்து இந்த அரண்மனை போர் படத்தை ஒரு சூப்பரான படமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் சுந்தர் சி முதன் முதலாக 1995 டைரக்டர் மணிவண்ணன் கிட்ட அவரோட முறைமாமன் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 30 வருஷமாக தமிழ் சினிமா ஃபீல்டில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, 30 படத்துக்கிட்ட அவர் டைரக்டரும் பண்ணியிருக்காரு. இதனால் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு தரமான படமாக இந்த அரண்மனை 4 படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 27 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக த்ரில்லிங்காக போகக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் இந்த அரண்மனை 4. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக குழந்தைங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் படம் தான் இந்த அரண்மனை 4. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தியேட்டரில் ஒரு தடவை போய் பாருங்கள். ஒரு விறுவிறுப்பான த்ரில்லர் படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படத்தோட பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபி அப்புறம் ஷூட்டிங் இதெல்லாம் March 2023 அன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா September 2023 இந்த படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் முதல்ல விஜய் சேதுபதி தான் ஹீரோவாக நடிக்கிறதா சொல்லியிருந்தார் டைரக்டர் சுந்தர் சி. ஆனால் அவரோட கால் ஷீட்டு கிடைக்காததுனால சுந்தர் சியை இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் கிட்டத்தட்ட 4 தடவை போஸ்ட்போன் ஆயிடுச்சு. முதல்ல இந்த படத்தை January 2024 அதாவது பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணத்தால் அப்போ பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரிபப்ளிக் டே அன்னைக்கு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க, அப்போவும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா 11th April 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லி அப்போவும் பண்ண முடியாமல், அப்புறமா 26th April 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, அதுவும் டிலே ஆயிடுச்சு. ஃபைனலாக இந்த படம் 3rd May 2024 அன்னைக்கு தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே நாளில் இந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷனையும் பாக் அப்படிங்கிற டைட்டிலோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா. ஹிப்ஹாப் தமிழா சுந்தர் சி காம்பினேஷனில் வெளியாகிற 6வது படம் தான் இந்த அரண்மனை 4. ஏற்கனவே சுந்தர் சியோட ஆம்பளை, அரண்மனை 2, கலகலப்பு 2, வந்தா ராஜாவாக தான் வருவேன், ஆக்ஷன், இந்த படத்துக்கெல்லாம் ஹிப்ஹாப் தமிழா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மொத்தம் 4 பாட்டு வருது. 4 பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாட்டும் அப்புறம் படத்தில் வர பேக்ரவுண்டு ஸ்கோருமே செமையாக பண்ணியிருப்பார் ஹிப்ஹாப் தமிழா. அவரோட மியூசிக்கும் பேக்ரவுண்டு ஸ்கோரும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் இ கிருஷ்ணசாமி. அவரோட ஒளிப்பதிவுமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுவும் நைட் எஃபெக்டில் வர சீன் எல்லாமே ரொம்ப தெளிவாக, ரொம்ப கிளியராக இருக்கும். அதே மாதிரி த்ரில்லிங்காக வர சீன் எல்லாமே அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழாக்கு அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் இ கிருஷ்ணசாமியோட ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட எடிட்டர் ஃபென்னி ஆலிவர். இந்த படம் எங்கேயுமே லேக் ஆகாமல் விறுவிறுப்பாக போகிறதுக்கு அவரோட எடிட்டிங்கும் ஒரு முக்கிய காரணம். அதுக்கப்புறமா இந்த படத்தோட சிஜி, விஎஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸ் டீம், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்களோட கடுமையான உழைப்பு இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம். இந்த படத்தில் சுந்தர் சி அட்வொகேட் சரவணன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பார். தமன்னா பாட்டியா செல்வி அப்படிங்கிற ரோலில் சுந்தர் சியோட தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. ராசிகண்ணா டாக்டர் மாயா அப்படிங்கிற ரோலில் ஜமீன்தார் டெல்லி கணேஷோட பேத்தியாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா கோவை சர்லா சுந்தர் சியோட அத்தையாக நடிச்சிருப்பாங்க. ராமச்சந்திர ராஜு படத்தில் சாமியாராக நடிச்சிருப்பாரு. சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட ஹஸ்பண்டாக நடிச்சிருப்பாரு. சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட பசங்களாக தேவானந்தா சக்திங்கிற ரோல்லையும், சஞ்சய் ஜூனியர் சரவணங்கிற ரோல்லையும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா யோகி பாபு மேஸ்திரிங்கிற ரோல்லையும், விடி கணேஷ் கார்பெண்டருங்கிற ரோல்லையும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. டெல்லி கணேஷ் அரண்மனையோட ஜமீன்தாராக நடிச்சிருப்பாரு. ஜெயபிரகாஷ் அந்த ஊரோட பிரசிடெண்டாக வரதராஜன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா ஃபெட்ரிக் ஜான்சன், ராஜேந்திரன், சிங்கம்புலி, லொல்லி சபா சேசு, விச்சு விஸ்வநாத், யாட்டின் கரேக்கர், நமோ நாராயணா, கல்யாணி, ஹர்ஷா ஹரிஸ் இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் கே எஸ் ரவிக்குமார், டிஎஸ்பி ஜெகதீசன் அப்படிங்கிற ரோலில் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி குஷ்புவும் சிம்ரனும் இந்த படத்தில் வர அம்மன் சாங்குக்கு டான்ஸ் ஆடி கேமியோ ரோலில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்னி வரைக்கும் இந்த படம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் நல்லாவே ரீச் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்குது.
இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த படத்தோட விறுவிறுப்பான த்ரில்லிங்கான திரைக்கதை, ஆர்டிஸ்டோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக தமன்னாவோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு, இது எல்லாத்தையும் காரணமாக சொல்லலாம். 2024 இது வரைக்கும் வெளியான படத்திலேயே ஒரு சூப்பரான என்டர்டெய்னிங் மூவி தான் இந்த அரண்மனை 4. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் அஸ்ஸாமில் இருக்கிற பிரம்மபுத்திரா நதிக்கரையில் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரையில் இருக்கிற கோயிலில் நடக்கிற திருவிழாக்கு தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒருத்தர் போட்டில் போகிறாரு. அப்போ அந்த பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட இந்த கோயில் திருவிழாவை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த நதியில் பாக் அப்படிங்கிற ஒரு துஷ்ட சக்தி இருந்தது, அந்த சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணுறவங்களை கொண்டுட்டு அவங்க உருவத்தை எடுத்து நேராக அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுரும். இப்படியே அந்த பேய் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த நதி ஓரமாக இருக்கிற அம்மன் அந்த பாக் பேயோட சக்தியை அடக்கி மக்களை எல்லாம் அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்றின அந்த நாளை தான் நாம் திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு போட்டில் உட்காந்துக்கிட்டே தண்ணியில் கையை வச்சு விளையாடிக்கிட்டே வருது. அப்போ தண்ணியில் கிடக்கிற ஒரு கூர்மையான மரக்கட்டை மாதிரி ஒரு பொருள் இந்த பொண்ணோட கையில் பட்டு காயமாயிருது. அந்த பொண்ணோட கை விரலேருந்து ரத்தம் வருது. அந்த பொண்ணு அந்த ரத்தம் வர தன்னோட கையை தண்ணியிலேயே கழுவுறா. அந்த ரத்தம் தண்ணியில் கலக்குது. அதே நேரத்தில் அவரோட அப்பா போட்டு ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவரோட துடுப்பு வந்து தண்ணிக்குள்ளே எதுலேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்குது. அதை எடுக்கிறதுக்காக அவர் வேகமாக குத்தி அதை உருவுறாரு. அப்போ அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் மேலே அந்த துடுப்பு பட்டு அந்த பொருள் உடையுது. அதுலேருந்து கருப்பு கலரில் ஆவி ஒன்று வெளில வருது. அது அந்த அம்மன் அடக்கி வச்சிருந்த அந்த பாக் பேயோட ஆவி தான். அது நேராக மேலே வந்து தண்ணியில் கலந்துருக்கிற இந்த பொண்ணோட ரத்தத்தில் கலந்து நேராக இந்த பொண்ணு உடம்புக்குள்ளேயே புகுந்துருது. இப்போ பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பேய் ஒரு மீனை எடுத்து பச்சையாக சாப்பிடுது. அதே நேரத்தில் அவங்களோட அப்பாவையும் கொல்ல வருது. இதை பார்த்த அவர் தன்னோட கையில் இருந்த மந்திர தண்ணியை எடுத்து அந்த பேய் மேலே தெளிக்கிறாரு. அப்படியே தன் கையில் வச்சிருந்த மந்திர குடுவையில் அந்த பேயோட ஆத்மாவை அடக்கி அடைச்சி வச்சிடுறாரு. இப்போ அந்த பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பாக் பேய்க்கு சக்தியெல்லாம் போயிடுது. அதே நேரத்தில் என் பொண்ணை நீ கொன்னுட்டதுனால நீ தான் இனிமேல் என் பொண்ணாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தன் பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பேயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அங்கே கட் பண்ணி நேர்மையான வக்கீல் சரவணனை காட்டுறாங்க. அவர் மட்டும் நேர்மையானவர் கிடையாது, அவருக்கு வரக்கூடிய கேஸும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த நேரத்தில் லவ்வர்ஸ் ரெண்டு பேர் அவர்கிட்ட வந்து எங்களை நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரவணனும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸையும் கேட்குறாரு. அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணு அந்த ஊரில் இருக்கிற பெரிய ரவுடியோட பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட அப்பாவான அந்த ரவுடி ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே வரான். இதை பார்த்த சரவணை அந்த ரவுடியை பகச்சிக்க கூடாது அப்படிங்கிறக்காக அந்த பொண்ணை அவங்க அப்பா கூடயே அனுப்பிச்சு வச்சிடறாரு. அந்த ரவுடி அப்பாவும் தன்னோட பொண்ணை கரகரன்னு இழுத்துட்டு போகிறான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட காதலன் செல்வி செல்வி அப்படின்னு கத்துறான். இதை கேட்ட வக்கீல் சரவணன் அந்த பொண்ணு பேர் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த ரவுடி அவங்க கூட இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் அடித்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஏன் அப்படின்னா வக்கீல் சரவணனோட தங்கச்சி பேரும் செல்வி தான். அவர் தன்னோட தங்கச்சி மேலே ரொம்ப உயிரே வச்சுருக்காரு. அவரோட தங்கச்சி லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய அரண்மனையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. செல்வி அவரோட கணவன் ரெண்டு குழந்தைங்க இப்படி சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் செல்வியோட ஹஸ்பண்ட் ஜாகிங் போகிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு முன்னாடி தரையில் வெள்ளை கலரில் புகை மாதிரி ஒன்று வருது. டக்குன்னு அவர் காலை பிடிச்சி இழுத்து அவரை கொன்னுருது. அவரை கொன்னுட்டு அந்த புகை ரூபத்தில் இருக்கிற பேய் அவரோட உடம்புக்குள்ளே புகுந்து நேராக வீட்டுக்கு அவரோட பொண்ணை கொல்றதுக்காக வருது. இப்போ செல்வி முதல்ல வந்திருக்கிறது தன்னோட ஹஸ்பண்டு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் போக போக அதோட நடவடிக்கையை பார்த்து இது தன்னோட ஹஸ்பண்ட் இல்லை, ஹஸ்பண்ட் ரூபத்தில் வந்திருக்கிற பேய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பொண்ணை அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அந்த பேயும் செல்வியோட பொண்ணை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் செல்வி தன்னோட பசங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு காருக்குள்ளே ஒழிச்சு மறைச்சி வச்சிடறாங்க. இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் ரூபத்தில் இருக்கிற அந்த பேய் முதல்ல ஒன்றை கொன்னா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி செல்வி கழுத்தில் கயிறை கட்டி கிணத்துல தொங்க விட்டு செல்வியை கொன்னுருது. அந்த பேய் கொன்னுட்டு அங்கேருந்து போயிடுது. இதை காருக்குள்ளேருந்து பார்த்த செல்வியோட பொண்ணு அங்கேருந்து ஓடி வருது. அப்போ கால் இடறி கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுது. இதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் வந்து அட்வொகேட் சரவணன் கிட்ட உன்னோட தங்கச்சியும் அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சரவணன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட அத்தையை கூட்டிகிட்டு தன்னோட தங்கச்சி வாழ்ந்த அந்த அரண்மனைக்கு போகிறாரு சரவணன்.
அந்த அரண்மனையில் ஒரு மேஸ்திரி ஒரு கார்பெண்டர் இருக்காங்க. அவங்க தன்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி அந்த அரண்மனையில் ஜமீன்தார் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஜமீன்தாருக்கு பேத்தியும் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க டாக்டர். அவங்க தான் கோமா ஸ்டேஜில் இருக்கிற சரவணனோட தங்கச்சி பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த ஊர் பிரசிடெண்ட் வந்து சரவணன்கிட்ட சொல்கிறாரு, உன்னோட தங்கச்சி ஹஸ்பண்டு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாரு, அதை பார்த்து அவனோட தங்கச்சியும் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சரவணனுக்கு தன்னோட தங்கச்சி சூசைட் பண்ணி இறந்துருக்க மாட்டான், அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது. இது விஷயமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு சரவணன். போலீஸும் இன்னும் ரெண்டு நாளில் இந்த ஊரில் ஒரு பெரிய திருவிழா நடக்குது, அந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஊரில் அடுத்தடுத்த கொலைகள் நடக்குது. முதல்ல அந்த ஊர் பிரசிடண்டோட பையன், அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்கார், இப்படி நிறைய கொலைகள் நடக்குது. அதுக்கப்புறமா சரவணனுக்கு அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாமியார் மூலமாக இந்த கொலைகளெல்லாம் பண்ணுறது ஆளுங்க இல்லை பாக்கு அப்படிங்கிற ஒரு பேய் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததாக தன்னோட தங்கச்சி செல்வியோட பொண்ணையும் அந்த பேய் கொல்லப்போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறமா அந்த பேய் எதுக்காக இத்தனை கொலைகளை பண்ணுது, தன்னோட தங்கச்சி பொண்ணை ஏன் கொல்ல வருது, அந்த பேய்கிட்ட இருந்து சரவணன் தன்னோட தங்கச்சி பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் விறுவிறுப்பாகவும் த்ரில்லாகவும் போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போர். தமன்னாவோட அல்டிமேட்டான சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் படத்தில் வர சிஜி விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்ஸ், விறுவிறுப்பான திரைக்கை, இதுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டாட்டோ வயலன்ஸோ கிடையாது. தாராளமாக குழந்தைங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போர். பொதுவாகவே டைரக்டர் சுந்தர்சி படம் அப்படின்னாலே காதல், காமெடி, கொஞ்சம் கிளாமர், விறுவிறுப்பான திரைக்கதை இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த அரண்மனை போர் படத்தில் காதலும் கிடையாது, கிளாமரும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக த்ரில்லிங்கான பேய் சம்மந்தமான காட்சிகளோடு விறுவிறுப்பான திரைக்கதையோடு கொஞ்சம் காமெடி கலந்து ஒரு சூப்பரான படமாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர்சி. முழுக்க முழுக்க திரைக்கதைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்தனால மட்டும்தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. லவ் சீனெல்லாம் இந்த படத்தில் வச்சா அது படத்தோட திரைக்கதையை, படத்தோட வேகத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறக்காண்டியே லவ் சீன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக திரைக்கதையில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தில் தமன்னா அப்புறம் ராஜசேகர்ண்ணா இப்படி ரெண்டு கிளாமரான ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே படத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் ஒரு ஃபேமிலி ஓரியண்டான கேரக்டர் ரோல். இதனால் எங்கேயுமே கிளாமருக்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி எங்கேயாவது இடையில கிளாமரை வச்சா கூட அதுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். இருந்தாலும் தன்னோட ஆடியன்ஸ் தங்கிட்ட எதிர்பார்க்குற விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டியே படம் முடிஞ்சதுக்கப்புறம் தமன்னாவுக்கும் ராசிகண்ணாவுக்கும் ஒரு கிளாமரான சாங்கை கடைசி டைட்டில் கார்டு போடும்போது வச்சுருக்காரு. மொத்தத்தில் தமிழ் படத்தை பார்க்குற தமிழ் ரசிகரோட மென்டாலிட்டியை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு குழந்தைங்க, யங்ஸ்டர்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்கெல்லாம் எந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாம் படத்தில் சேர்த்து ஒரு த்ரில்லிங்கான, ஜாலியான, அதே நேரத்தில் எல்லா ஆடியன்ஸும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான என்டர்டெயின் மூவியாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர்சி. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போரும். அரண்மனை 1, 2, 3 விட இந்த அரண்மனை 4 படம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்த உடனே இந்த படத்தோட கதையும் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் படம் ஜெட்டு வேகத்தில் போக ஆரம்பிச்சிடும். எங்கேயுமே லேக் ஆகாமல் நிறைய த்ரில்லிங் சீன், அப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டேனோட கிளைமேக்ஸை பரபரப்பாக முடிச்சிருப்பார் டைரக்டர். முக்கியமாக கிளைமேக்ஸில் வர சாங், அப்புறம் அந்த அம்மன் சிலை, அதுக்குள்ளே வச்சு நடக்கிற ஃபைட், இதெல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக இந்த படத்தில் வர சிஜி எஃபெக்ட், விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட், கிராஃபிக்ஸ் சீன்ஸ், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. விறுவிறுப்பான திரைக்கதை, கொஞ்சம் காமெடி, அம்மா சென்டிமெண்ட், அம்மன் சென்டிமெண்ட், இப்படி தமிழ் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை கொடுத்து இந்த அரண்மனை போர் படத்தை ஒரு சூப்பரான படமாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சுந்தர்சி. எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் சுந்தர்சி முதன் முதலாக 1995 டைரக்டர் மணிமணன் கிட்ட அவரோட முறைமாமன் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 30 தமிழ் சினிமா ஃபீல்டில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, 30 அவர் டைரக்டரும் பண்ணியிருக்காரு. இதனால் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு தரமான படமாக இந்த அரண்மனை 4 படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர்சி. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 27 minutes.
படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக த்ரில்லிங்காக போகக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் இந்த அரண்மனை போர். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் படம் தான் இந்த அரண்மனை போர். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தியேட்டரில் ஒரு தடவை போய் பாருங்கள். ஒரு விறுவிறுப்பான த்ரில்லர் படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படத்தோட பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபி அப்புறம் ஷூட்டிங் இதெல்லாம் மார்ச் 2023 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா செப்டம்பர் 2023 இந்த படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் முதல்ல விஜய் சேதுபதி தான் ஹீரோவாக நடிக்கிறதா சொல்லியிருந்தார் டைரக்டர் சுந்தர்சி. ஆனால் அவரோட கால் ஷீட்டு கிடைக்காததுனால சுந்தர்சியை இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் கிட்டத்தட்ட 4 தடவை போஸ்ட்போன் ஆயிடுச்சு. முதல்ல இந்த படத்தை ஜனவரி 2024 அதாவது பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணத்தால் அப்போ பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரிபப்ளிக் டே அன்னைக்கு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க, அப்பவும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா 11th April 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லி அப்பவும் பண்ண முடியாமல், அப்புறமா 26th April 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, அதுவும் டிலே ஆயிடுச்சு. ஃபைனலாக இந்த படம் 3rd May 2024 அன்னைக்கு தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே நாளில் இந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷனையும் பாக் அப்படிங்கிற டைட்டிலோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா சுந்தர்சி காம்பினேஷனில் வெளியாகிற 6வது படம் தான் இந்த அரண்மனை போர். ஏற்கனவே சுந்தர்சியோட ஆம்பளை அரண்மனை 2, கலகலப்பு 2, வந்தா ராஜாவா தான் வருவேன், ஆக்ஷன் இந்த படத்துக்கெல்லாம் ஹிப்ஹாப் தமிழா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மொத்தம் 4 பாட்டு வருது. 4 பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாட்டும் அப்புறம் படத்தில் வர பேக்ரவுண்டு ஸ்கோருமே செமையாக பண்ணியிருப்பார் ஹிப்ஹாப் தமிழா. அவரோட மியூசிக்கும் பேக்ரவுண்டு ஸ்கோரும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் இ கிருஷ்ணசாமி, அவரோட ஒளிப்பதிவுமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுவும் நைட் எஃபெக்டில் வர சீன் எல்லாமே ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக இருக்கும். அதே மாதிரி த்ரில்லிங்காக வர சீன் எல்லாமே அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழாக்கு அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் இ கிருஷ்ணசாமியோட ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட எடிட்டர் ஃபென்னி ஆலிவர். இந்த படம் எங்கேயுமே லேக் ஆகாமல் விறுவிறுப்பாக போகிறதுக்கு அவரோட எடிட்டிங்கும் ஒரு முக்கிய காரணம். அதுக்கப்புறமா இந்த படத்தோட சிஜி, விஎஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸ் டீம், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்களோட கடுமையான உழைப்பு இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம். இந்த படத்தில் சுந்தர்சி அட்வொகேட் சரவணன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பாரு. தமன்னா பாட்டியா செல்வி அப்படிங்கிற ரோலில் சுந்தர்சியோட தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. ராசி கண்ணா டாக்டர் மாயா அப்படிங்கிற ரோலில் ஜமீன்தார் டெல்லி கணேஷோட பேத்தியாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா கோவை சரலா சுந்தர்சியோட அத்தையாக நடிச்சிருப்பாங்க. ராமச்சந்திர ராஜு படத்தில் சாமியாராக நடிச்சிருப்பாரு. சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட ஹஸ்பண்டாக நடிச்சிருப்பாரு. சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட பசங்களாக தேவானந்தா சக்திங்கிற ரோல்லையும், சஞ்சய் ஜூனியர் சரவணங்கிற ரோல்லையும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா யோகி பாபு மேஸ்திரிங்கிற ரோல்லையும், விடி கணேஷ் கார்பெண்டருங்கிற ரோல்லையும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. டெல்லி கணேஷ் அரண்மனையோட ஜமீன்தாராக நடிச்சிருப்பாரு. ஜெயபிரகாஷ் அந்த ஊரோட பிரசிடெண்டாக வரதராஜன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா ஃபெட்ரிக் ஜான்சன், ராஜேந்திரன், சிங்கம்புலி, லொல்லு சபா சேசு, விச்சு விஸ்வநாத், யாட்டின் கரேக்கர், நமோ நாராயணா, கல்யாணி, ஹர்ஷா ஹரிஸ் இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் கே எஸ் ரவிக்குமார் டிஎஸ்பி ஜெகதீசன் அப்படிங்கிற ரோலில் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி குஷ்புவும் சிம்ரனும் இந்த படத்தில் வர அம்மன் சாங்குக்கு டான்ஸ் ஆடி கேமியோ ரோலில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்னி வரைக்கும் இந்த படம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் நல்லாவே ரீச் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த படத்தோட விறுவிறுப்பான த்ரில்லிங்கான திரைக்கதை, ஆர்டிஸ்டோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக தமன்னாவோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு, இது எல்லாத்தையும் காரணமாக சொல்லலாம். 2024 இது வரைக்கும் வெளியான படத்திலேயே ஒரு சூப்பரான என்டர்டெய்னிங் மூவி தான் இந்த அரண்மனை போர். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் அஸ்ஸாமில் இருக்கிற பிரம்மபுத்திரா நதிக்கரையில் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரையில் இருக்கிற கோயிலில் நடக்கிற திருவிழாக்கு தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒருத்தர் போட்டில் போகிறாரு. அப்போ அந்த பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட இந்த கோயில் திருவிழாவை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு,
இந்த நதியில் பாக் அப்படிங்கிற ஒரு துஷ்ட சக்தி இருந்தது. அந்த சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணுறவங்களை கொன்னுட்டு அவங்க உருவத்தை எடுத்து நேராக அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் கொன்னுரும். இப்படியே அந்த பேய் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த நதி ஓரமாக இருக்கிற அம்மன் அந்த பாக் பேயோட சக்தியை அடக்கி மக்களை எல்லாம் அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்றின அந்த நாளை தான் நாம் திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு போட்டில் உட்காந்துக்கிட்டே தண்ணியில் கையை வச்சு விளையாடிக்கிட்டே வருது. அப்போ தண்ணியில் கிடக்கிற ஒரு கூர்மையான மரக்கட்டை மாதிரி ஒரு பொருள் இந்த பொண்ணோட கையில் பட்டு காயமாயிருது. அந்த பொண்ணோட கை விரல்லேருந்து ரத்தம் வருது. அந்த பொண்ணு அந்த ரத்தம் வர தன்னோட கையை தண்ணியிலே கழுவுறா. அந்த ரத்தம் தண்ணியில் கலக்குது. அதே நேரத்தில் அவரோட அப்பா போட்டு ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவரோட துடுப்பு வந்து தண்ணிக்குள்ளே எதுலேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்குது. அதை எடுக்கிறதுக்காக அவர் வேகமாக குத்தி அதை உருவுறாரு. அப்போ அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் மேலே அந்த துடுப்பு பட்டு அந்த பொருள் உடையுது. அதுலேருந்து கருப்பு கலரில் ஆவி ஒன்று வெளில வருது. அது அந்த அம்மன் அடக்கி வச்சிருந்த அந்த பாக் பேயோட ஆவி தான். அது நேராக மேலே வந்து தண்ணியில் கலந்துருக்கிற இந்த பொண்ணோட ரத்தத்தில் கலந்து நேராக இந்த பொண்ணு உடம்புக்குள்ளே புகுந்துருது. இப்போ பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பேய் ஒரு மீனை எடுத்து பச்சையாக சாப்பிடுது. அதே நேரத்தில் அவங்களோட அப்பாவையும் கொல்ல வருது. இதை பார்த்த அவர் தன்னோட கையில் இருந்த மந்திர தண்ணியை எடுத்து அந்த பேய் மேலே தெளிக்கிறாரு. அப்படியே தன் கையில் வச்சிருந்த மந்திர குடுவையில் அந்த பேயோட ஆத்மாவை அடக்கி அடைச்சி வச்சிடுறாரு. இப்போ அந்த பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பாக் பேய்க்கு சக்தியெல்லாம் போயிடுது. அதே நேரத்தில் என் பொண்ணை நீ கொன்னுட்டதுனால நீ தான் இனிமேல் என் பொண்ணாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பேயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அங்கே கட் பண்ணி நேர்மையான வக்கீல் சரவணனை காட்டுறாங்க. அவர் மட்டும் நேர்மையானவர் கிடையாது, அவருக்கு வரக்கூடிய கேஸும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த நேரத்தில் லவ்வர்ஸ் ரெண்டு பேர் அவர்கிட்ட வந்து எங்களை நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரவணனும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸையும் கேட்குறாரு. அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணு அந்த ஊரில் இருக்கிற பெரிய ரவுடியோட பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட அப்பாவான அந்த ரவுடி ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே வரான். இதை பார்த்த சரவணன் அந்த ரவுடியை பகச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த பொண்ணை அவங்க அப்பா கூட அனுப்பிச்சு வச்சிடறாரு. அந்த ரவுடி அப்பாவும் தன்னோட பொண்ணை கரகரன்னு இழுத்துட்டு போகிறான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட காதலன் செல்வி செல்வி அப்படின்னு கத்துறான். இதை கேட்ட வக்கீல் சரவணன் அந்த பொண்ணு பேர் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த ரவுடி அவங்க கூட இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் அடித்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஏன் அப்படின்னா வக்கீல் சரவணனோட தங்கச்சி பேரும் செல்வி தான். அவர் தன்னோட தங்கச்சி மேலே ரொம்ப உயிரே வச்சுருக்காரு. அவரோட தங்கச்சி லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய அரண்மனையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. செல்வி அவரோட கணவன் ரெண்டு குழந்தைங்க இப்படி சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் செல்வியோட ஹஸ்பண்ட் ஜாகிங் போகிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு முன்னாடி தரையில் வெள்ளை கலரில் புகை மாதிரி ஒன்று வருது. டக்குன்னு அவர் காலை பிடிச்சி இழுத்து அவரை கொன்னுருது. அவரை கொன்னுட்டு அந்த புகை ரூபத்தில் இருக்கிற பேய் அவரோட உடம்புக்குள்ளே புகுந்து நேராக வீட்டுக்கு அவரோட பொண்ணை கொல்றதுக்காக வருது. இப்போ செல்வி முதல்ல வந்திருக்கிறது தன்னோட ஹஸ்பண்டு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் போக போக அதோட நடவடிக்கையை பார்த்து இது தன்னோட ஹஸ்பண்ட் இல்லை, ஹஸ்பண்ட் ரூபத்தில் வந்திருக்கிற பேய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பொண்ணை அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அந்த பேயும் செல்வியோட பொண்ணை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் செல்வி தன்னோட பசங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு காருக்குள்ளே ஒழிச்சு மறைச்சி வச்சிடுறாங்க. இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் ரூபத்தில் இருக்கிற அந்த பேய் முதல்ல ஒன்றை கொன்னா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி செல்வி கழுத்தில் கயிறை கட்டி கிணத்துல தொங்க விட்டு செல்வியை கொன்னுடுது. அந்த பேய் கொன்னுட்டு அங்கேருந்து போயிடுது. இதை காருக்குள்ளேருந்து பார்த்த செல்வியோட பொண்ணு அங்கேருந்து ஓடி வருது. அப்போ கால் இடறி கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுது. இதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் வந்து அட்வொகேட் சரவணன் கிட்ட உன்னோட தங்கச்சியும் அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சரவணன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட அத்தையை கூட்டிகிட்டு தன்னோட தங்கச்சி வாழ்ந்த அந்த அரண்மனைக்கு போகிறாரு சரவணன். அந்த அரண்மனையில் ஒரு மேஸ்திரி ஒரு கார்பெண்டர் இருக்காங்க. அவங்க தன்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி அந்த அரண்மனையில் ஜமீன்தார் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஜமீன்தாருக்கு பேத்தியும் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க டாக்டர். அவங்க தான் கோமா ஸ்டேஜில் இருக்கிற சரவணனோட தங்கச்சி பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த ஊர் பிரசிடென்ட் வந்து சரவணன்கிட்ட சொல்கிறாரு, உன்னோட தங்கச்சி ஹஸ்பண்டு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாரு, அதை பார்த்து உன்னோட தங்கச்சியும் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சரவணனுக்கு தன்னோட தங்கச்சி சூசைட் பண்ணி இறந்துருக்க மாட்டான், அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது.
இது விஷயமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு சரவணன். போலீஸும் இன்னும் ரெண்டு நாளில் இந்த ஊரில் ஒரு பெரிய திருவிழா நடக்குது, அந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஊரில் அடுத்தடுத்த கொலைகள் நடக்குது. முதல்ல அந்த ஊர் பிரசிடண்டோட பையன், அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்கார், இப்படி நிறைய கொலைகள் நடக்குது. அதுக்கப்புறமா சரவணனுக்கு அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாமியார் மூலமாக இந்த கொலைகளெல்லாம் பண்ணுறது ஆளுங்க இல்லை பாக் அப்படிங்கிற ஒரு பேய் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததாக தன்னோட தங்கச்சி செல்வியோட பொண்ணையும் அந்த பேய் கொல்லப்போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறமா அந்த பேய் எதுக்காக இத்தனை கொலைகளை பண்ணுது, தன்னோட தங்கச்சி பொண்ணை ஏன் கொல்ல வருது, அந்த பேய்கிட்ட இருந்து சரவணன் தன்னோட தங்கச்சி பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் விறுவிறுப்பாகவும் த்ரில்லாகவும் போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போர். தமன்னாவோட அல்டிமேட்டான சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் படத்தில் வர சிஜி விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்ஸ், விறுவிறுப்பான திரைக்கு, இதுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டோ வயலன்ஸோ கிடையாது. தாராளமாக குழந்தைங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போர். பொதுவாகவே டைரக்டர் சுந்தர் சி படம் அப்படின்னாலே காதல், காமெடி, கொஞ்சம் கிளாமர், விறுவிறுப்பான திரைக்கதை இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த அரண்மனை போர் படத்தில் காதலும் கிடையாது கிளாமரும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக த்ரில்லிங்கான பேய் சம்மந்தமான காட்சிகளோடு விறுவிறுப்பான திரைக்கதையோட கொஞ்சம் காமெடி கலந்து ஒரு சூப்பரான படமாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. முழுக்க முழுக்க திரைக்கதைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்தனால மட்டும்தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. லவ் சீனெல்லாம் இந்த படத்தில் வச்சா அது படத்தோட திரைக்கதையை, படத்தோட வேகத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறக்காண்டியே லவ் சீன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக திரைக்கதையில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தில் தமன்னா அப்புறம் ராஜசேகர்ண்ணா இப்படி ரெண்டு கிளாமரான ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே படத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் ஒரு ஃபேமிலி ஓரியண்டான கேரக்டர் ரோல். இதனால் எங்கேயுமே கிளாமருக்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி எங்கேயாவது இடையில கிளாமரை வச்சா கூட அதுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். இருந்தாலும் தன்னோட ஆடியன்ஸ் தங்கிட்ட எதிர்பார்க்குற விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டியே படம் முடிஞ்சதுக்கப்புறம் தமன்னாக்கும் ராசிகண்ணாக்கும் ஒரு கிளாமரான சாங்கை கடைசி டைட்டில் கார்டு போடும்போது வச்சுருக்காரு. மொத்தத்தில் தமிழ் படத்தை பார்க்குற தமிழ் ரசிகரோட மென்டாலிட்டியை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு குழந்தைங்க, யங்ஸ்டர்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்கெல்லாம் எந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாம் படத்தில் சேர்த்து ஒரு த்ரில்லிங்கான, ஜாலியான, அதே நேரத்தில் எல்லா ஆடியன்ஸும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான என்டர்டெயின் மூவியாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. குழந்தைங்க முதல் பெரியவங்க வர எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போரும். அரண்மனை 1, 2, 3 விட இந்த அரண்மனை 4 படம் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்த உடனே இந்த படத்தோட கதையும் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் படம் ஜெட்டு வேகத்தில் போக ஆரம்பிச்சிடும். எங்கேயுமே லேக் ஆகாமல் நிறைய த்ரில்லிங் சீன், அப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டேனோட கிளைமேக்ஸை பரபரப்பாக முடிச்சிருப்பார் டைரக்டர். முக்கியமாக கிளைமேக்ஸில் வர சாங், அப்புறம் அந்த அம்மன் சிலை, அதுக்குள்ளே வச்சு நடக்கிற ஃபைட், இதெல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக இந்த படத்தில் வர சிஜி எஃபெக்ட், விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட், கிராஃபிக்ஸ் சீன்ஸ், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. விறுவிறுப்பான திரைக்கதை, கொஞ்சம் காமெடி, அம்மா சென்டிமெண்ட், அம்மன் சென்டிமெண்ட், இப்படி தமிழ் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை கொடுத்து இந்த அரண்மனை போர் படத்தை ஒரு சூப்பரான படமாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் சுந்தர் சி முதன் முதலாக 1995 டைரக்டர் மணிவண்ணன் கிட்ட அவரோட முறைமாமன் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 30 தமிழ் சினிமா ஃபீல்டில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, 30 அவர் டைரக்டரும் பண்ணியிருக்காரு. இதனால் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு தரமான படமாக இந்த அரண்மனை 4 படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 27 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக த்ரில்லிங்காக போகக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் இந்த அரண்மனை 4. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக குழந்தைங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் படம் தான் இந்த அரண்மனை 4. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தியேட்டரில் ஒரு தடவை போய் பாருங்கள்.
ஒரு விறுவிறுப்பான த்ரில்லர் படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படத்தோட பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபி அப்புறம் ஷூட்டிங் இதெல்லாம் மார்ச் 2023 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா செப்டம்பர் 2023 இந்த படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் முதல்ல விஜய் சேதுபதி தான் ஹீரோவாக நடிக்கிறதா சொல்லியிருந்தார் டைரக்டர் சுந்தர் சி. ஆனால் அவரோட கால் ஷீட்டு கிடைக்காததுனால சுந்தர் சியை இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் கிட்டத்தட்ட 4 தடவை போஸ்ட்போன் ஆயிடுச்சு. முதல்ல இந்த படத்தை ஜனவரி 2024 அதாவது பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணத்தால் அப்போ பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரிபப்ளிக் டே அன்னைக்கு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க, அப்போவும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா 11th April 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லி அப்போவும் பண்ண முடியாமல், அப்புறமா 26th April 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, அதுவும் டிலே ஆயிடுச்சு. ஃபைனலாக இந்த படம் 3rd May 2024 அன்னைக்கு தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே நாளில் இந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷனையும் பாக் அப்படிங்கிற டைட்டிலோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா. ஹிப்ஹாப் தமிழா சுந்தர் சி காம்பினேஷனில் வெளியாகிற 6வது படம் தான் இந்த அரண்மனை 4. ஏற்கனவே சுந்தர் சியோட ஆம்பளை அரண்மனை 2, கலகலப்பு 2, வந்தா ராஜாவா தான் வருவேன், ஆக்ஷன் இந்த படத்துக்கெல்லாம் ஹிப்ஹாப் தமிழா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மொத்தம் 4 பாட்டு வருது. 4 பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாட்டும் அப்புறம் படத்தில் வர பேக்ரவுண்டு ஸ்கோருமே செமையாக பண்ணியப்பார் ஹிப்ஹாப் தமிழா. அவரோட மியூசிக்கும் பேக்ரவுண்டு ஸ்கோரும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் இ கிருஷ்ணசாமி. அவரோட ஒளிப்பதிவுமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுவும் நைட் எஃபெக்டில் வர சீன் எல்லாமே ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக இருக்கும். அதே மாதிரி த்ரில்லிங்காக வர சீன் எல்லாமே அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழாக்கு அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் இ கிருஷ்ணசாமியோட ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட எடிட்டர் ஃபென்னி ஆலிவர். இந்த படம் எங்கேயுமே லேக் ஆகாமல் விறுவிறுப்பாக போகிறதுக்கு அவரோட எடிட்டிங்கும் ஒரு முக்கிய காரணம். அதுக்கப்புறமா இந்த படத்தோட சிஜி, விஎஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸ் டீம், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்களோட கடுமையான உழைப்பு இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம். இந்த படத்தில் சுந்தர் சி அட்வொகேட் சரவணன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பார். தமன்னா பாட்டியா செல்வி அப்படிங்கிற ரோலில் சுந்தர் சியோட தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. ராசிகண்ணா டாக்டர் மாயா அப்படிங்கிற ரோலில் ஜமீன்தார் டெல்லி கணேஷோட பேத்தியாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா கோவை சர்லா சுந்தர் சியோட அத்தையாக நடிச்சிருப்பாங்க. ராமச்சந்திர ராஜு படத்தில் சாமியாராக நடிச்சிருப்பாரு. சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட ஹஸ்பண்டாக நடிச்சிருப்பாரு. சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட பசங்களாக தேவானந்தா சக்திங்கிற ரோல்லையும், சஞ்சய் ஜூனியர் சரவணங்கிற ரோல்லையும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா யோகி பாபு மேஸ்திரிங்கிற ரோல்லையும், விடி கணேஷ் கார்பெண்டருங்கிற ரோல்லையும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. டெல்லி கணேஷ் அரண்மனையோட ஜமீன்தாராக நடிச்சிருப்பாரு. ஜெயபிரகாஷ் அந்த ஊரோட பிரசிடெண்டாக வரதராஜன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா ஃபெட்ரிக் ஜான்சன், ராஜேந்திரன், சிங்கம்புலி, லொல்லி சபா சேசு, விச்சு விஸ்வநாத், யாட்டின் கரேக்கர், நமோ நாராயணா, கல்யாணி, வர்ஷா ஹரிஸ் இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் கே எஸ் ரவிக்குமார் டிஎஸ்பி ஜெகதீசன் அப்படிங்கிற ரோலில் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி குஷ்புவும் சிம்ரனும் இந்த படத்தில் வர அம்மன் சாங்குக்கு டான்ஸ் ஆடி கேமியோ ரோலில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்னி வரைக்கும் இந்த படம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் நல்லாவே ரீச் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த படத்தோட விறுவிறுப்பான த்ரில்லிங்கான திரைக்கதை, ஆர்டிஸ்டோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக தமன்னாவோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு, இது எல்லாத்தையும் காரணமாக சொல்லலாம். 2024 இது வரைக்கும் வெளியான படத்திலேயே ஒரு சூப்பரான என்டர்டெய்னிங் மூவி தான் இந்த அரண்மனை 4. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் அஸ்ஸாமில் இருக்கிற பிரம்மபுத்திரா நதிக்கரையில் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரையில் இருக்கிற கோயிலில் நடக்கிற திருவிழாக்கு தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒருத்தர் போட்டில் போகிறாரு. அப்போ அந்த பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட இந்த கோயில் திருவிழாவை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த நதியில் பாக் அப்படிங்கிற ஒரு துஷ்ட சக்தி இருந்தது. அந்த சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணுறவங்கள கொண்டுட்டு அவங்க உருவத்தை எடுத்து நேராக அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுரும். இப்படியே அந்த பேய் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த நதி ஓரமாக இருக்கிற அம்மன் அந்த பாக் பேயோட சக்தியை அடக்கி மக்களை எல்லாம் அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்றின அந்த நாளை தான் நாம் திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போ அந்த பொண்ணு போட்டில் உட்காந்துக்கிட்டே தண்ணியில் கையை வச்சு விளையாடிக்கிட்டே வருது. அப்போ தண்ணியில் கிடக்கிற ஒரு கூர்மையான மரக்கட்டை மாதிரி ஒரு பொருள் இந்த பொண்ணோட கையில் பட்டு காயமாயிருது. அந்த பொண்ணோட கை விரல்லேருந்து ரத்தம் வருது. அந்த பொண்ணு அந்த ரத்தம் வர தன்னோட கையை தண்ணியிலே கழுவுறா. அந்த ரத்தம் தண்ணியில் கலக்குது. அதே நேரத்தில் அவரோட அப்பா போட்டு ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவரோட துடுப்பு வந்து தண்ணிக்குள்ளே எதுலேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்குது. அதை எடுக்கிறதுக்காக அவர் வேகமாக குத்தி அதை உருவுறாரு. அப்போ அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் மேலே அந்த துடுப்பு பட்டு அந்த பொருள் உடையுது. அதுலேருந்து கருப்பு கலரில் ஆவி ஒன்று வெளில வருது. அது அந்த அம்மன் அடக்கி வச்சிருந்த அந்த பாக் பேயோட ஆவி தான். அது நேராக மேலே வந்து தண்ணியில் கலந்துருக்கிற இந்த பொண்ணோட ரத்தத்தில் கலந்து நேராக இந்த பொண்ணு உடம்புக்குள்ளே புகுந்துருது. இப்போ பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பேய் ஒரு மீனை எடுத்து பச்சையாக சாப்பிடுது. அதே நேரத்தில் அவங்களோட அப்பாவையும் கொல்ல வருது. இதை பார்த்த அவர் தன்னோட கையில் இருந்த மந்திர தண்ணியை எடுத்து அந்த பேய் மேலே தெளிக்கிறாரு. அப்படியே தன் கையில் வச்சிருந்த மந்திர குடுவையில் அந்த பேயோட ஆத்மாவை அடக்கி அடைச்சி வச்சிடுறாரு. இப்போ அந்த பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பாக் பேய்க்கு சக்தியெல்லாம் போயிடுது. அதே நேரத்தில் என் பொண்ணை நீ கொன்னுட்டதுனால நீ தான் இனிமேல் என் பொண்ணாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பேயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அங்கே கட் பண்ணி நேர்மையான வக்கீல் சரவணனை காட்டுறாங்க. அவர் மட்டும் நேர்மையானவர் கிடையாது, அவருக்கு வரக்கூடிய கேஸும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த நேரத்தில் லவ்வர்ஸ் ரெண்டு பேர் அவர்கிட்ட வந்து எங்களை நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரவணனும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸையும் கேட்குறாரு. அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணு அந்த ஊரில் இருக்கிற பெரிய ரவுடியோட பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட அப்பாவான அந்த ரவுடி ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு அங்கே வரான். இதை பார்த்த சரவணன் அந்த ரவுடியை பகச்சிக்க கூடாது அப்படிங்கிறக்காக அந்த பொண்ணை அவங்க அப்பா கூட அனுப்பிச்சு வச்சிடறாரு. அந்த ரவுடி அப்பாவும் தன்னோட பொண்ணை கரகரன்னு இழுத்துட்டு போகிறான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட காதலன் செல்வி செல்வி அப்படின்னு கத்துறான். இதை கேட்ட வக்கீல் சரவணன் அந்த பொண்ணு பேர் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த ரவுடி அவங்க கூட இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் அடித்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஏன் அப்படின்னா வக்கீல் சரவணனோட தங்கச்சி பேரும் செல்வி தான். அவர் தன்னோட தங்கச்சி மேலே ரொம்ப உயிரே வச்சுருக்காரு. அவரோட தங்கச்சி லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய அரண்மனையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. செல்வி அவரோட கணவன் ரெண்டு குழந்தைங்க இப்படி சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் செல்வியோட ஹஸ்பண்டு ஜாகிங் போகிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு முன்னாடி தரையில் வெள்ளை கலரில் புகை மாதிரி ஒன்று வருது. டக்குன்னு அவர் காலை பிடிச்சி இழுத்து அவரை கொன்னுருது. அவரை கொன்னுட்டு அந்த புகை ரூபத்தில் இருக்கிற பேய் அவரோட உடம்புக்குள்ளே புகுந்து நேராக வீட்டுக்கு அவரோட பொண்ணை கொல்றதுக்காக வருது. இப்போ செல்வி முதல்ல வந்திருக்கிறது தன்னோட ஹஸ்பண்டு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் போக போக அதோட நடவடிக்கையை பார்த்து இது தன்னோட ஹஸ்பண்டு இல்லை, ஹஸ்பண்ட் ரூபத்தில் வந்திருக்கிற பேய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பொண்ணை அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அந்த பேயும் செல்வியோட பொண்ணை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் செல்வி தன்னோட பசங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு காருக்குள்ளே ஒழிச்சு மறைச்சி வச்சிடறாங்க. இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் ரூபத்தில் இருக்கிற அந்த பேய் முதல்ல ஒன்றை கொன்னா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி செல்வி கழுத்தில் கயிறை கட்டி கிணத்துல தொங்க விட்டு செல்வியை கொன்னுருது. அந்த பேய் கொன்னுட்டு அங்கேருந்து போயிடுது. இதை காருக்குள்ளேருந்து பார்த்த செல்வியோட பொண்ணு அங்கேருந்து ஓடி வருது. அப்போ கால் இடறி கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுது. இதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் வந்து அட்வொகேட் சரவணன் கிட்ட உன்னோட தங்கச்சியும் அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சரவணன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட அத்தையை கூட்டிகிட்டு தன்னோட தங்கச்சி வாழ்ந்த அந்த அரண்மனைக்கு போகிறாரு சரவணன். அந்த அரண்மனையில் ஒரு மேஸ்திரி ஒரு கார்பெண்டர் இருக்காங்க. அவங்க தன்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி அந்த அரண்மனையில் ஜமீன்தார் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஜமீன்தாருக்கு பேத்தியும் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க டாக்டர். அவங்க தான் கோமா ஸ்டேஜில் இருக்கிற சரவணனோட தங்கச்சி பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த ஊர் பிரசிடென்ட் வந்து சரவணன்கிட்ட சொல்கிறாரு, உன்னோட தங்கச்சி ஹஸ்பண்டு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாரு, அதை பார்த்து அவனோட தங்கச்சியும் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சரவணனுக்கு தன்னோட தங்கச்சி சூசைட் பண்ணி இறந்துருக்க மாட்டான், அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது. இது விஷயமாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு சரவணன். போலீஸும் இன்னும் ரெண்டு நாளில் இந்த ஊரில் ஒரு பெரிய திருவிழா நடக்குது, அந்த திருவிழா முடிஞ்சக்கப்புறம் அதை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஊரில் அடுத்தடுத்த கொலைகள் நடக்குது. முதல்ல அந்த ஊர் பிரசிடண்டோட பையன், அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்கார், இப்படி நிறைய கொலைகள் நடக்குது. அதுக்கப்புறமா சரவணனுக்கு அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாமியார் மூலமாக இந்த கொலைகளெல்லாம் பண்ணுறது ஆளுங்க இல்லை பாக் அப்படிங்கிற ஒரு பேய் அப்படிங்கிறது தெரிய வருது.
அடுத்ததாக தன்னோட தங்கச்சி செல்வியோட பொண்ணையும் அந்த பேய் கொல்லப்போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறமா அந்த பேய் எதுக்காக இத்தனை கொலைகளை பண்ணுது, தன்னோட தங்கச்சி பொண்ணை ஏன் கொல்ல வருது, அந்த பேய்கிட்ட இருந்து சரவணன் தன்னோட தங்கச்சி பொண்ணை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் விறுவிறுப்பாகவும் த்ரில்லாகவும் போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போர். தமன்னாவோட அல்டிமேட்டான சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் படத்தில் வர சிஜி விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்ஸ், விறுவிறுப்பான திரைக்கு இதுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டோ வயலன்ஸோ கிடையாது. தாராளமாக குழந்தைங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போர். பொதுவாகவே டைரக்டர் சுந்தர் சி படம் அப்படின்னாலே காதல், காமெடி, கொஞ்சம் கிளாமர், விறுவிறுப்பான திரைக்கதை இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த அரண்மனை போர் படத்தில் காதலும் கிடையாது, கிளாமரும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக த்ரில்லிங்கான பேய் சம்மந்தமான காட்சிகளோடு விறுவிறுப்பான திரைக்கதையோட கொஞ்சம் காமெடி கலந்து ஒரு சூப்பரான படமாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. முழுக்க முழுக்க திரைக்கதைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்தனால மட்டும்தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. லவ் சீனெல்லாம் இந்த படத்தில் வச்சா அது படத்தோட திரைக்கதையை, படத்தோட வேகத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறக்காண்டியே லவ் சீன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக திரைக்கதையில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தில் தமன்னா அப்புறம் ராசிகண்ணா இப்படி ரெண்டு கிளாமரான ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே படத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் ஒரு ஃபேமிலி ஓரியண்டான கேரக்டர் ரோல். இதனால் எங்கேயுமே கிளாமருக்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி எங்கேயாவது இடையில கிளாமரை வச்சா கூட அதுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். இருந்தாலும் தன்னோட ஆடியன்ஸ் தங்கிட்ட எதிர்பார்க்குற விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டியே படம் முடிஞ்சதுக்கப்புறம் தமன்னாக்கும் ராசிகண்ணாக்கும் ஒரு கிளாமரான சாங்கை கடைசி டைட்டில் கார்டு போடும்போது வச்சுருக்காரு. மொத்தத்தில் தமிழ் படத்தை பார்க்குற தமிழ் ரசிகரோட மென்டாலிட்டியை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு குழந்தைங்க, யங்ஸ்டர்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்கெல்லாம் எந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாம் படத்தில் சேர்த்து ஒரு த்ரில்லிங்கான, ஜாலியான, அதே நேரத்தில் எல்லா ஆடியன்ஸும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான என்டர்டெயின் மூவியாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போரும். அரண்மனை 1, 2, 3 விட இந்த அரண்மனை 4 படம் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்த உடனே இந்த படத்தோட கதையும் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் படம் ஜெட்டு வேகத்தில் போக ஆரம்பிச்சிடும். எங்கேயுமே லேக் ஆகாமல் நிறைய த்ரில்லிங் சீன், அப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டேனோட கிளைமேக்ஸை பரபரப்பாக முடிச்சிருப்பார் டைரக்டர். முக்கியமாக கிளைமேக்ஸில் வர சாங், அப்புறம் அந்த அம்மன் சிலை, அதுக்குள்ளே வச்சு நடக்கிற ஃபைட், இதெல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக இந்த படத்தில் வர சிஜி எஃபெக்ட், விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட், கிராஃபிக்ஸ் சீன்ஸ், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. விறுவிறுப்பான திரைக்கதை, கொஞ்சம் காமெடி, அம்மா சென்டிமெண்ட், அம்மன் சென்டிமெண்ட், இப்படி தமிழ் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை கொடுத்து இந்த அரண்மனை போர் படத்தை ஒரு சூப்பரான படமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் சுந்தர் சி முதன் முதலாக 1995 டைரக்டர் மணிவண்ணன் கிட்ட அவரோட முறைமாமன் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 30 தமிழ் சினிமா ஃபீல்டில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, 30 அவர் டைரக்டரும் பண்ணியிருக்காரு. இதனால் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு தரமான படமாக இந்த அரண்மனை 4 படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 27 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக த்ரில்லிங்காக போகக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் இந்த அரண்மனை 4. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக குழந்தைங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் படம் தான் இந்த அரண்மனை 4. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தியேட்டரில் ஒரு தடவை போய் பாருங்கள். ஒரு விறுவிறுப்பான த்ரில்லர் படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படத்தோட பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் ஷூட்டிங், இதெல்லாம் March 2023 அன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா September 2023 இந்த படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் முதல்ல விஜய் சேதுபதி தான் ஹீரோவாக நடிக்கிறதா சொல்லியிருந்தார் டைரக்டர் சுந்தர் சி. ஆனால் அவரோட கால் ஷீட்டு கிடைக்காததுனால சுந்தர் சியை இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டாரு. இந்த படத்தோட ஷூட்டிங், அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க், இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் கிட்டத்தட்ட 4 தடவை போஸ்ட்போன் ஆயிடுச்சு.
முதல்ல இந்த படத்தை ஜனவரி 2024 அதாவது பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணத்தால் அப்போ பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரிபப்ளிக் டே அன்னைக்கு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க, அப்போவும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா 11th April 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லி அப்போவும் பண்ண முடியாமல், அப்புறமா 26th April 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, அதுவும் டிலே ஆயிடுச்சு. ஃபைனலாக இந்த படம் 3rd May 2024 அன்னைக்கு தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே நாளில் இந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷனையும் பாக் அப்படிங்கிற டைட்டிலோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா. ஹிப்ஹாப் தமிழா சுந்தர் ஸ்ரீ காம்பினேஷனில் வெளியாகிற 6வது படம் தான் இந்த அரண்மனை 4. ஏற்கனவே சுந்தர் ஸ்ரீயோட ஆம்பளை, அரண்மனை 2, கலகலப்பு 2, வந்தா ராஜாவாக தான் வருவேன், ஆக்ஷன், இந்த படத்துக்கெல்லாம் ஹிப்ஹாப் தமிழா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மொத்தம் 4 பாட்டு வருது. 4 பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாட்டும் அப்புறம் படத்தில் வர பேக்ரவுண்டு ஸ்கோருமே செமையாக பண்ணியிருப்பார் ஹிப்ஹாப் தமிழா. அவரோட மியூசிக்கும் பேக்ரவுண்டு ஸ்கோரும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் இ கிருஷ்ணசாமி, அவரோட ஒளிப்பதிவுமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுவும் நைட் எஃபெக்டில் வர சீன் எல்லாமே ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக இருக்கும். அதே மாதிரி த்ரில்லிங்காக வர சீன் எல்லாமே அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழாக்கு அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் இ கிருஷ்ணசாமியோட ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட எடிட்டர் ஃபென்னி ஆலிவர். இந்த படம் எங்கேயுமே லேக் ஆகாமல் விறுவிறுப்பாக போகிறதுக்கு அவரோட எடிட்டிங்கும் ஒரு முக்கிய காரணம். அதுக்கப்புறமா இந்த படத்தோட சிஜி, விஎஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸ் டீம், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்களோட கடுமையான உழைப்பு இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம். இந்த படத்தில் சுந்தர் சி அட்வொகேட் சரவணன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பார். தமன்னா பாட்டியா செல்வி அப்படிங்கிற ரோலில் சுந்தர் சியோட தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. ராசிகண்ணா டாக்டர் மாயா அப்படிங்கிற ரோலில் ஜமீன்தார் டெல்லி கணேஷோட பேத்தியாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா கோவை சர்லா சுந்தர் சியோட அத்தையாக நடிச்சிருப்பாங்க. ராமச்சந்திர ராஜு படத்தில் சாமியாராக நடிச்சிருப்பாரு. சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட ஹஸ்பண்டாக நடிச்சிருப்பாரு. சந்தோஷ் பிரதாப் தமன்னாவோட பசங்களாக தேவானந்தா சக்திங்கிற ரோல்லையும், சஞ்சய் ஜூனியர் சரவணங்கிற ரோல்லையும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா யோகி பாபு மேஸ்திரிங்கிற ரோல்லையும், விடி கணேஷ் கார்பெண்டருங்கிற ரோல்லையும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. டெல்லி கணேஷ் அரண்மனையோட ஜமீன்தாராக நடிச்சிருப்பாரு. ஜெயபிரகாஷ் அந்த ஊரோட பிரசிடெண்டாக வரதராஜன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா ஃபெட்ரிக் ஜான்சன், ராஜேந்திரன், சிங்கம்புலி, லொல்லு சபா சேசு, விச்சு விஸ்வநாத், யாட்டின் கரேக்கர், நமோ நாராயணா, கல்யாணி, ஹர்ஷா ஹரிஸ் இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் கே எஸ் ரவிக்குமார் டிஎஸ்பி ஜெகதீசன் அப்படிங்கிற ரோலில் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி குஷ்புவும் சிம்ரனும் இந்த படத்தில் வர அம்மன் சாங்குக்கு டான்ஸ் ஆடி கேமியோ ரோலில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்னி வரைக்கும் இந்த படம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் நல்லாவே ரீச் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த படத்தோட விறுவிறுப்பான த்ரில்லிங்கான திரைக்கதை, ஆர்டிஸ்டோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக தமன்னாவோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு, இது எல்லாத்தையும் காரணமாக சொல்லலாம். 2024 இது வரைக்கும் வெளியான படத்திலேயே ஒரு சூப்பரான என்டர்டெய்னிங் மூவி தான் இந்த அரண்மனை 4. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் அஸ்ஸாமில் இருக்கிற பிரம்மபுத்திரா நதிக்கரையில் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரையில் இருக்கிற கோயிலில் நடக்கிற திருவிழாக்கு தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒருத்தர் போட்டில் போகிறாரு. அப்போ அந்த பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட இந்த கோயில் திருவிழாவை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த நதியில் பாக் அப்படிங்கிற ஒரு துஷ்ட சக்தி இருந்தது. அந்த சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணுறவங்களை கொண்டுட்டு அவங்க உருவத்தை எடுத்து நேராக அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுரும். இப்படியே அந்த பேய் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த நதி ஓரமாக இருக்கிற அம்மன் அந்த பாக் பேயோட சக்தியை அடக்கி மக்களை எல்லாம் அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்றின அந்த நாளை தான் நாம் திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு போட்டில் உட்காந்துக்கிட்டே தண்ணியில் கையை வச்சு விளையாடிக்கிட்டே வருது. அப்போ தண்ணியில் கிடக்கிற ஒரு கூர்மையான மரக்கட்டை மாதிரி ஒரு பொருள் இந்த பொண்ணோட கையில் பட்டு காயமாயிருது. அந்த பொண்ணோட கை விரலேருந்து ரத்தம் வருது. அந்த பொண்ணு அந்த ரத்தம் வர தன்னோட கையை தண்ணியிலேயே கழுவுறா. அந்த ரத்தம் தண்ணியில் கலக்குது. அதே நேரத்தில் அவரோட அப்பா போட்டு ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவரோட துடுப்பு வந்து தண்ணிக்குள்ளே எதுலேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்குது. அதை எடுக்கிறதுக்காக அவர் வேகமாக குத்தி அதை உருவுறாரு. அப்போ அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் மேலே அந்த துடுப்பு பட்டு அந்த பொருள் உடையுது. அதுலேருந்து கருப்பு கலரில் ஆவி ஒன்று வெளில வருது.
அது அந்த அம்மன் அடக்கி வச்சிருந்த அந்த பாக் பேயோட ஆவிதான். அது நேரா மேல வந்து தண்ணியில கலந்துருக்கிற இந்த பொண்ணோட ரத்தத்துல கலந்து நேரா இந்த பொண்ணு உடம்புக்குள்ளே புகுந்துருது. இப்போ பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பேய் ஒரு மீனை எடுத்து பச்சையாக சாப்பிடுது. அதே நேரத்தில் அவங்களோட அப்பாவையும் கொல்ல வருது. இதை பார்த்த அவர் தன்னோட கையில் இந்த மந்திர தண்ணியை எடுத்து அந்த பேய் மேலே தெளிக்கிறாரு. அப்படியே தன் கையில் வச்சிருந்த மந்திர குடுவையில் அந்த பேயோட ஆத்மாவை அடக்கி அடைச்சி வச்சிடுறாரு. இப்போ அந்த பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பாக் பேய்க்கு சக்தியெல்லாம் போயிடுது. அதே நேரத்தில் என் பொண்ணை நீ கொன்னுட்டதுனால நீ தான் இனிமேல் என் பொண்ணாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தன் பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த பேயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அங்கே கட் பண்ணி நேர்மையான வக்கீல் சரவணனை காட்டுறாங்க. அவர் மட்டும் நேர்மையானவர் கிடையாது, அவருக்கு வரக்கூடிய கேஸும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த நேரத்தில் லவ்வர்ஸ் ரெண்டு பேர் அவர்கிட்ட வந்து எங்களை நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரவணனும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸையும் கேட்குறாரு. அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணு அந்த ஊரில் இருக்கிற பெரிய ரவுடியோட பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட அப்பாவான அந்த ரவுடி ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே வரான். இதை பார்த்த சரவணை அந்த ரவுடியை பகச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த பொண்ணை அவங்க அப்பா கூடயே அனுப்பிச்சு வச்சிடறாரு. அந்த ரவுடி அப்பாவும் தன்னோட பொண்ணை கரகரன்னு இழுத்துட்டு போகிறான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட காதலன் செல்வி செல்வி அப்படின்னு கத்துறான். இதை கேட்ட வக்கீல் சரவணன் அந்த பொண்ணு பேர் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த ரவுடி அவங்க கூட இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் அடித்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஏன் அப்படின்னா வக்கீல் சரவணனோட தங்கச்சி பேரும் செல்வி தான். அவர் தன்னோட தங்கச்சி மேலே ரொம்ப உயிரே வச்சுருக்காரு. அவரோட தங்கச்சி லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய அரண்மனையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. செல்வி அவரோட கணவன் ரெண்டு குழந்தைங்க இப்படி சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் செல்வியோட ஹஸ்பண்ட் ஜாகிங் போகிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு முன்னாடி தரையில் வெள்ளை கலரில் புகை மாதிரி ஒன்று வருது. டக்குன்னு அவர் காலை பிடிச்சி இழுத்து அவரை கொன்னுருது. அவரை கொன்னுட்டு அந்த புகை ரூபத்தில் இருக்கிற பேய் அவரோட உடம்புக்குள்ளே புகுந்து நேராக வீட்டுக்கு அவரோட பொண்ணை கொல்றதுக்காக வருது. இப்போ செல்வி முதல்ல வந்திருக்கிறது தன்னோட ஹஸ்பண்டு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் போக போக அதோட நடவடிக்கையை பார்த்து இது தன்னோட ஹஸ்பண்ட் இல்லை ஹஸ்பண்ட் ரூபத்தில் வந்திருக்கிற பேய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பொண்ணை அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அந்த பேயும் செல்வியோட பொண்ணை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் செல்வி தன்னோட பசங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு காருக்குள்ளே ஒழிச்சு மறைச்சி வச்சிடறாங்க. இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் ரூபத்தில் இருக்கிற அந்த பேய் முதல்ல ஒன்றை கொன்னா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி செல்வி கழுத்தில் கயிறை கட்டி கிணத்துல தொங்க விட்டு செல்வியை கொன்னுருது. அந்த பேய் கொன்னுட்டு அங்கேருந்து போயிடுது. இதை காருக்குள்ளேருந்து பார்த்த செல்வியோட பொண்ணு அங்கேருந்து ஓடி வருது. அப்போ கால் இடறி கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுது. இதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் வந்து அட்வொகேட் சரவணன் கிட்ட உன்னோட தங்கச்சியும் அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சரவணன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட அத்தையை கூட்டிட்டு தன்னோட தங்கச்சி வாழ்ந்த அந்த அரண்மனைக்கு போகிறாரு சரவணன். அந்த அரண்மனையில் ஒரு மேஸ்திரி ஒரு கார்பெண்டர் இருக்காங்க. அவங்க தன்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி அந்த அரண்மனையில் ஜமீன்தார் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஜமீன்தாருக்கு பேத்தியும் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க டாக்டர். அவங்க தான் கோமா ஸ்டேஜில் இருக்கிற சரவணனோட தங்கச்சி பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அந்த ஊர் பிரசிடெண்ட் வந்து சரவணன்கிட்ட சொல்கிறாரு, உன்னோட தங்கச்சி ஹஸ்பண்டு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாரு, அதை பார்த்து உன்னோட தங்கச்சியும் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சரவணனுக்கு தன்னோட தங்கச்சி சூசைட் பண்ணி இறந்துருக்க மாட்டான், அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது. இது விஷயமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு சரவணன். போலீஸும் இன்னும் ரெண்டு நாளில் இந்த ஊரில் ஒரு பெரிய திருவிழா நடக்குது, அந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஊரில் அடுத்தடுத்த கொலைகள் நடக்குது. முதல்ல அந்த ஊர் பிரசிடண்டோட பையன், அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்கார், இப்படி நிறைய கொலைகள் நடக்குது. அதுக்கப்புறமா சரவணனுக்கு அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாமியார் மூலமாக இந்த கொலைகளெல்லாம் பண்ணுறது ஆளுங்க இல்லை பாக் அப்படிங்கிற ஒரு பேய் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததாக தன்னோட தங்கச்சி செல்வியோட பொண்ணையும் அந்த பேய் கொல்லப்போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறமா அந்த பேய் எதுக்காக இத்தனை கொலைகளை பண்ணுது, தன்னோட தங்கச்சி பொண்ணை ஏன் கொல்ல வருது, அந்த பேய்கிட்ட இருந்து சரவணன் தன்னோட தங்கச்சி பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் விறுவிறுப்பாகவும் த்ரில்லாகவும் போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போர். தமன்னாவோட அல்டிமேட்டான சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் படத்தில் வர சிஜி விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்ஸ், விறுவிறுப்பான திரைக்கு இதுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம்.
இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டாட்டோ வயலன்ஸோ கிடையாது. தாராளமாக குழந்தைங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த அரண்மனை போர்.